ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க கணவனார் இன்னைக்கு ஒரு வார்த்தை திட்டிட்டார் அப்படின்றதுக்காக உங்க மனசு உடைஞ்சு போய் இவரோட வாழ வேணாம்னு டிசைட் பண்ணிட்டீங்க. உங்க மனைவி இப்படி சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இவளோட ஏன் வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ வேணாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டீங்களே. உங்க அம்மா அப்பா யாரா இருக்கலாம், யாரா இருக்கலாம், இனி அவங்களோட பேசக்கூடாது, இனி அவங்களுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களே, உங்க மனசுல ஒரு ஒரு நன்றி உள்ள இருதயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்க யாரும் அப்படி பண்ண மாட்டீங்க. உங்க குடும்பத்தினுடைய சமாதானத்திற்கு நீங்கள் ஜெபிக்கக்கூடிய முதல் ஜபக்குறிப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு நன்றி உள்ள இருதயத்தை மட்டும் தாரும், என் இருதயத்தை கடினமாக்காதீங்க. உங்க இருதயம் கடினமாகாத வரைக்கும் நான் நம்புறேன் உங்க குடும்பத்துல சமாதானம் குறையவே குறையும். இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தை ஏதாவது பேசணும், உங்க வார்த்தை வேணும் அப்படின்னு நான் மனசுல அப்படியே யோசிச்சு ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது, எனக்கு ஆண்டவர் வந்து குடும்ப சமாதானத்திற்காக நம்ம ஜெபிக்கக்கூடிய சில ஜெப குறிப்புகள் அப்படின்றது மாதிரி என்னுடைய இருதயத்தில் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் வந்து இப்படி ஒரு ஜெபத்தை ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நிறைய குடும்பங்களில் வந்து சமாதானம் குறைவாக இருக்குது. அப்போ குடும்பங்களில் ஒரு சமாதானம் வர்றதற்காக நம்ம ஒரு ஜெபம், நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு சில ஜெப குறிப்புகளை ப்ரிப்பரேஷன் பண்ணி இன்றைக்கி அப்படி ஜெபத்தோடு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அப்போது நினச்சிட்டே இருந்து அதனுடைய சின்ன ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு ஆலயத்துக்குள்ளே வரேன். வரும்போது இந்த ஃபஸ்ட் டைமாக சென்னையிலேருந்து ஒரு ஐயா அம்மா ரெண்டு பேர் வந்தாங்க. அவங்க என்னை பார்த்து இந்த ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாட்சி ஒன்று கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம் ஃபஸ்ட்டு, நம்ம முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறோம், ஒரு சாட்சி இருக்குது அப்படின்னு. பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்சியை நான் வாசித்தேன். வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா, அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய சூழ்நிலை, போன வருஷம் மே மாதம் எனக்கும் என் கணவருக்கும் ஒரு பெரிய பிரிவினை உண்டாயிருச்சு. அப்போ ரெண்டு பேருக்குள்ளேயும் ரொம்ப வாக்குவாதம் வந்ததுனால எனக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றது மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு முடிவு வந்துருச்சு. ஃபோனில் கூட பேசக்கூடியாத ஒரு சூழ்நிலை, மனம் அடிவாகி இருந்துச்சு. அன்றைக்கு மாலையில் முதல் முதலாக உங்கள் செய்தியை யூடியூப்பில் நான் பார்த்தேன். உங்களை கொண்டு ஆண்டவர் என் கூட ரொம்ப ஆறுதலாக பேசினார். உன்னை செய், உனக்கு நடத்துவேன், உன் குடும்பத்தில் திரும்ப சமாதானம் உண்டாகும் அப்படின்னு எல்லாம் பேசினார். இன்றைக்கு எங்கள் குடும்பம் அப்படியே பிரிஞ்சு போவோமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி நானும் என் கணவனும் ரெண்டு பேரும் இந்த சர்ச்சில் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு. உங்கள் வீட்டில் நடக்கிற திருமண காரியம் கூட ராஜா வீட்டு திருமணம் போல் ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க. அந்த வார்த்தை எனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. அன்றிலிருந்து இன்று வரை உங்களுடைய தேவ செய்தியை தினமும் பார்த்து வருகிறேன். குடும்ப பிரச்சனையை மேற்கொள்ள கடந்து போக தேவன் எங்களுக்கு ரொம்ப கிருபை பாராட்டினார். எங்கள் மகனுக்கும் திருமணம் ஒழுங்காக இருக்கிறது. நான் என் கணவர் வீட்டில் இருக்கிறேன். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. ஸோ அப்போது வந்து அவ நான் நினச்சேன், சரி ஒரு குடும்ப காரியத்திற்காக பேசும்போது ஒரு குடும்பத்தினுடைய சமாதானத்தை கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு சாட்சி வந்த உடனே சரி கண்டிப்பாக இந்த இந்த செய்தியை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். அப்போ ஏன் இந்த கணவன் மனைவி குடும்பத்தில் அம்மா அப்பா இவங்களுக்குள்ள ஏன் பெரிய பிரச்சனை உண்டாகுது அப்படின்னு சொன்னால், இந்த நன்றியை நம்ம மறக்காமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறேன், குடும்பத்துக்குள்ளே அந்த பிரிவினை வந்து வர்றதற்கு வாய்ப்பே இல்லை. குடும்பத்தில் வந்து சிலர் வந்து சமாதானம் இல்லாமல் இருக்கிறதற்கு நான் சொல்கிறேன் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து இந்த நன்றி வந்து மறக்கப்படுகிறது. பொதுவாக கணவனார் வந்து ஆசைப்படுறத வெளியில் சொல்கிற பழக்கம் நிறைய கணவனாருக்கு இருக்காது. வேலையை முடிக்கும்போது அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நல்ல ரசம் வச்சு சூடாக ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு நினைப்பாருன்னு வைங்களேன். ஆனால் நம்ம வீட்டில் வந்து வந்து பழைய சாம்பார் தான் இருக்கும், காலையில் வச்ச சாம்பார் தான் இருக்கும். ஆனால் என்றைக்கும் இல்லாமல் அன்னைக்கு அவர் மனசில் எதிர்பார்த்துட்ருப்பார். மற்ற நாட்களில் நீங்கள் வைக்கிற ரசத்தை வந்து ஏன்னு கூட கேட்க மாட்டாங்க, நீங்கள் வந்து அந்த ரசத்தை வச்சு வச்சு கீழே தான் ஊற்றுவீங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்து சாப்பாட்டு இடத்துல இருக்கும்போது ரசம் இல்லையா,
அப்படின்னு கேட்குறாருன்னு வைங்களேன். நீங்கள் வந்து ஒருவேளை அந்த ஆஃபீஸை விட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் ரசம் வச்சிரு அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் செஞ்சுருவீங்க. ஆனால் இப்போ ஒன்றுமே சொல்ல அவர் மனசுக்குள்ளே வச்சுட்டாரு. இப்போ வர்றாரு, ஒரு எதிர்பார்ப்போடு வர்றாரு. அங்கே டேபிளில் வந்து ரசம் இல்லாமல் இருக்கும். இருந்த உடனே வந்து இல்லாத உடனே என்னென்னு சொல்லுமானா, ரசம் இல்லையான்னு உடனே, ஏங்க என்றைக்கும் அதை காய்ச்சி காய்ச்சி கீழே ஊற்றிட்டுருக்குறோம், இன்றைக்கி வந்து ரசம் இல்லையான்னு இருக்காங்க, சாம்பார் இருக்குது குடிங்க அப்படின்னு கேட்டால் உடனே பயங்கரமான கோபம் வந்துடும். ஒரு ரசம் கூட வைக்காமல் காலையிலேருந்து நான் உழைச்சிட்டு வர்றேன், ஒருவேளை நம்ம வைக்க சொன்னால் கூட இன்றைக்கி இதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னு உடனே அந்த குடும்பத்தில் பயங்கரமான சண்டை வரும். ஆனால் உண்மையிலே அந்த இடத்துல ஒரு கணவனார் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், சரி நேற்றைக்கு நல்லா சாப்பிட்டோம் இல்லை, நேற்றைக்கு இருந்துச்சு இல்லை, இன்னைக்கு தானே இல்லையா, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், சரி நாளைக்கு கொஞ்சம் வச்சிரு அப்படின்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இந்த இருதயம் தான் என்ன இருதயம் அப்படின்னா, நன்றி உள்ள ஒரு இருதயம். ஸோ ஒரு நாள் அவங்க அப்படி, நம்முடைய மனைவி வந்து சாப்பாட்டுக்கு சோம்பேறித்தனப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னா அவங்க மனசுலேயே நினைக்கிற ஒன்று. அதே போல் ஒரு மனைவி என்ன அப்படின்னா, ஒரு கணவனாரிடத்தில் சில விஷயங்களை சொல்லாமல் ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஒரு எதிர்பார்ப்பு, இன்றைக்கி என்னை வீட்டில் வெளியே கூட்டிகிட்டு போகணும், இன்றைக்கி வெளியே போகும்போது கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் போவோம், இல்லைனா அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார், இன்றைக்கி நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், இல்லை நான் இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை அப்படியே தலைகளாக மாறியிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து சொன்னதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த இடத்துல கட்ட போகிற சாரி, அந்த இடத்துல எப்படி பண்ணணும், எல்லாம் எல்லாம் பயங்கரமான ப்ரிப்பரேஷனாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ திடீர்னு வந்த உடனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், ஹார்ட்டே வெடிச்சிடும் பாருங்களேன். உடனே அந்த வீட்டில் ஒரு சண்டை உண்டு. அப்போது ஒரு உண்மையான ஒரு நல்ல மனைவி என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், சரி கண்டிப்பாக அவருக்கு கூட்டிகிட்டு போவார், இந்த மாதிரி நம்ம நிறைய கூட்டிகிட்டு போயிருக்காரு, இன்றைக்கி என்னமோ என்ன இல்லை, அந்த சூழ்நிலை அவருக்கு கரெக்டாக இல்லை, சரி பரவாயில்ல அப்படின்ற ஒரு நன்றி உள்ள உணர்வு இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் கண்டிப்பாக உண்டாகும். அப்போது நம்முடைய குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்கு கூட மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நன்றி உள்ள உணர்வு. எங்க போனாலும் அப்படிதான். இந்த திருச்சபைக்கு, நம்ம திருச்சபைக்கு வந்துட்டோம், அப்ப திருச்சபையில இருக்கிற ஏதோ ஒரு நபர் வந்து உங்களை ரொம்ப கடிந்து கொள்றாங்க, இதை ஏதோ ஒன்று பேசிட்டாங்க. ஆனா நம்ம மனசுல, சரி ஒரு நாள் ஒரு நாள் இவங்க நன்றியா நமக்கு இருந்தாங்களே, சரி பரவாயில்ல இன்னைக்கு தானே, இந்த மாதிரி மனசுல நீங்க இருங்க. உண்மையில நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில அவ்வளவு சமாதானம் உண்டாயிருக்கும். அப்போ எதை மறந்துடக்கூடாது அப்படின்னா, நன்றி உள்ள உணர்வு மட்டும் உங்களை விட்டு சாகுற வரைக்கும் போயிடவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ நம்பர் ஒன், முதலாவதாக ஒரு குடும்ப சமாதானத்திற்கு, ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கிற சமாதானத்திற்கு மிக முக்கியமான முதல் படி என்ன அப்படின்னா, நன்றி உள்ள உணர்வு. நன்றி உள்ள உணர்வு. வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் யார் இல்லையாமோ, அநீதி உள்ள தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய பழக்கம் இருக்குது, ஏதாவது ஒன்று நம்ம ஆண்டவருக்காக செஞ்சிட்டோம் அப்படின்னா அவருக்கு அந்த நன்றி எப்பவும் இருக்கும். நான் கவனிங்க, இன்றைக்கு நீங்களும் நான் இந்த இடத்துல உயிரோடு இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், நீங்களும் நானும் வாழ்கிறோம், நம்ம தப்பு பண்ணாததுனாலையா வாழ்கிறோம், எத்தனை மிஸ்டேக்கு, எத்தனை கீழ்படியாம, எத்தனை ஆண்டவருக்கு விரதமான காரியத்தை பண்ணியிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நம்மளை கைவிடாம ஏன் நம்மளை விட்டு வச்சிருக்கிறார்னா, என்னைக்கோ நம்ம ஜபம் பண்ண ஜபம், நம்ம பாராட்டின இறக்கம், நம்ம அவர் மேல வச்ச அன்பு, அதையெல்லாம் அவர் என்ன என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னா, அப்படி நம்மளை வந்து கோச்சுக்கலாம் அப்படின்னு தோணும் போது ஒண்ணு ஞாபகம் வரும், சே என்னை பற்றி எல்லாத்தையும் போய் என் பிள்ளை சொல்லிச்சே, சரி போடா போடா நீ நல்லா இருக்கிற காலத்து, அப்படி நம்மளை நன்றி உள்ள ஒரு உணர்வோட ஆண்டவர் நம்மளை பார்க்கறதுனால தான் நம்ம ஜீவனோட வாழ்றோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து ஆண்டவர் சொல்றாரு, சேவல் கூவுறதற்கு முன்பாகவே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய். அவன் சொல்றான், மோடு கூட மறிக்க வேண்டியதானாலும் நான் மறிச்சிருவேனே தவிர கண்டிப்பா நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் ஒன்று சொல்றாரு பாருங்களேன், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்வேன். கவனிங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும், அந்த இடத்துல குழி இருக்குடா, நீ விழுந்துருவ, இந்த பக்கமாக போங்க சார் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்றீங்கன்னு வைங்களேன்,
அவர் சொல்றாரு சார் நேட்டை கூட அந்த ரோட்ல தான் நான் போனேன் அங்க குளியே இல்ல என்ன என்ன சுத்தி போ நினைக்கிறீங்களா அப்படி எல்லாம் கிடையாது நான் குளியில எல்லாம் விழ மாட்டேன் அப்படினு ஒருத்தர் உங்களை பார்த்து சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க நீ விழணும்னு தலையெழுத்து நம்ம உடனே வந்து சொல்லுவோம் நீ விழணும்னு உன் தலையெழுத்துப்பா அதனால நான் சொன்னபடி நீ கேட்காம இருந்தனா போய் உழு நீ உழு நான் என்ன பண்ண முடியும் சரி பாப்போ நான் சொன்னேன் இன்னைக்கு காலையில தான் குழி வெட்டியிருக்காங்கன்னு சொன்னேன் நீ கேட்கல நேற்றைக்கு போனேன் இன்னைக்கு போன நம்ம வந்து இந்த மாதிரி தாழ்மையா பேசுறவங்கள கூட விட்டுருவோம் யாராவது இல்லை சார் எனக்கு அவசரமா போக வேண்டியது இருக்குது அப்படியா குழி வெட்டியிருக்கா அப்படின்னு உடனே அடுத்த நிமிஷம் நான் சொல்லுவோம் சார் அப்படி இல்லை இப்படி சுற்றி போங்க இந்த ரோடு வழி போங்க ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் திமிர் பேச்சு பேசினாங்கன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா போ போய் இப்போ இந்த இடத்துல வந்து பேதுரு வந்து ஆண்ட இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியாதா என்ன பார்த்தா நான் விழுவேன் நீ என்ன அவ்வளோ குறைவாக என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க இந்த பாருங்க நான் உங்களோட சாகிறதா இருந்தாலும் சாவனே தவிர நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன் மச்சரை போகிறேன் நீ மறுதளிக்க மாட்டேல சரி ஓகே சாமி அப்படின்னு விட்டுருப்போம் ஆனால் ஆண்டவர் அவன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அவனுக்காக ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த பேதுருவும் ஆண்டவருக்காக காண்பித்த அந்த அன்பு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நினைக்கிறார் அந்த இடத்துல சரி பரவாயில்லையே என்னை மறுதளிப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட உங்களோட சாகிறதுக்கும் நான் ரெடின்றானே என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கிறானே இவன் கண்டிப்பாக இவனுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா வேண்டுதல் செய்யணும் அப்போது நம்ம இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்கிறதற்கு காரணம் நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறதற்கு காரணம் நம்ம இவ்வளோ தூரம் இருக்கிறதற்கு காரணம் ஆண்டவர் நம்ம செஞ்ச ஏதோ ஒன்று பேரில் கத்தர் என்னவா இருக்கிறாருனா நன்றியாக இருக்கிறார் நன்றியாக இருக்கிறார் சரி ஓகே ஒரு காலத்தில் என் பிள்ளை இப்படி தானே வாழ்ந்துச்சு ஒரு காலத்தில் இதெல்லாம் செஞ்சானே இப்படி ஜெபம் பண்ணானே சரி பரவாயில்லப்பா நீ வாப்பா 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 அதனால்தான் பேதுரு திரும்ப வந்ததற்கு அப்புறம் கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவனை ஏற்றுக்கொள்கிறார் சரி வாப்பா நீ என் ஆடுகளை மேய் நீ என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகனு ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் அவனுக்குள்ளே கொடுக்குறார் ஸோ நம்பர் ஒன் முதலாவதாக உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் வேண்டுமானால் கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் நீங்கள் போகிற எல்லா இடங்களிலையும் உங்களுக்கு சமாதானம் ஒன்று வேண்டுமானால் உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா நன்றியுள்ள ஒரு இருதயம் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த 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 வருஷத்தினுடைய ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டவரிடத்தில் எல்லாருமே கேட்போம் எனக்கு ஒரு நன்றியுள்ள ஒரு இருதயத்தை தாருங்க பிரதர் சிஸ்டர் யார் மேலேயாவது கசப்பில் வந்திருக்கிறீங்களா யாராவது உங்களை உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்ததை நினைத்து நீங்கள் ரொம்ப மன கஷ்டத்தில் வருவீங்களா நான் சொல்கிறேன் ஒரு நாள் அவர்கள் செய்த நன்மையை நீங்கள் நினச்சி பாருங்க ஒரு நாள் உங்களுக்காக பண்ணின தியாகத்தை நினச்சி பாருங்க உங்கள் அப்பா மேலே கசப்பு இருக்கா உங்கள் அம்மா மேலே கசப்பு இருக்குதா உங்கள் பிள்ளைங்க மேலே கசப்பு இருக்குதா உங்கள் மனைவி மேலே கசப்பு இருக்குதா உங்கள் கணவன் மேலே கசப்பு இருக்குதா ஓகே இன்றைக்கு அவர்கள் நடந்து கொண்ட விதம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இன்றைக்கி அவங்க நடந்து கொண்ட விதம் உங்களுக்கு விரோதமானது தான் ஆனால் நான் நம்புகிறேன் அவங்கள்ட்ட திரும்ப கொஞ்சி அப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னுலாம் சொல்லலை ஆனால் நீங்கள் அவங்கள ஏற்றுக்கொள்ளணும் மனசார மன்னிக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன உணர்வு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நன்றியுள்ள ஒரு உணர்வு நன்றியுள்ள ஒரு இருதயம் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க சரி பரவாயில்ல அவன் நல்லா இருக்கும்போது பேசுகிறானே நல்லா இருக்கும்போது பேசுகிறாரு அதான் ஒரு சம்பவம் என்னால் மறக்கவே முடியல ஒரு ரொம்ப வயதான ஒரு மனுஷன் வந்து ரொம்ப வயசானவர் அவசர அவசரமாக ஒரு கிளினிக்குள்ளே ஓடி அங்கே இருக்கிற நர்ஸ் பிள்ளைங்களை பார்த்து மாமா சீக்கிரமாக எனக்கு டெஸ்ட் பண்ணுங்கம்மா டெய்லி காலையில் வந்து அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுகர் டெஸ்ட் பண்ணுறது வழக்கம் அப்போ வந்து ஓடி போய் அந்த கிளினிக்குள்ளே போய் மாமா சீக்கிரமாக எனக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுங்கம்மா நான் சாப்பிட போகணும் அப்படின்னு உடனே அந்த நர்ஸ் பிள்ளைங்க கேட்டிருக்காங்க என்ன தாத்தா அவ்வளோ அவசரமாக உங்களுக்கு அவ்வளோ அவசரமாக எங்கே போகிறீங்க அப்படின்னு உடனே அந்த ஐயா சொல்லியிருக்கிறாரு என் மனைவியோட காலையில் டிஃபன் நான் சாப்பிடணும் அப்படின்னு உடனே அந்த பிள்ளைங்கெல்லாம் அப்படியே சிரித்தாங்களாம் ஏன்னா அவ்வளோ ஏஜ்டான பர்சன் வயசானவர் சே உங்கள் மனைவியோட அப்பா என்ன தாத்தா உங்கள் மனைவி அவ்வளோ பெரிய அழகுள்ளவங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த பிளட் எடுக்க எடுக்க தன்னுடைய மனைவியை குறித்து அவர் சொன்னாராம்மா என் மனைவி பைத்தியமாக இருக்கா பல வருஷமாக
பல வருஷமா மெண்டல். அவரு காலையில அந்த சாப்பாடை எடுத்து கொண்டு போய் அந்த 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 மனுஷிக்கு முன்னாடி வச்சாருன்னா அந்த சட்னியை தூக்கி அவர் மூஞ்சில் அடிப்பாமா, அந்த இட்லி அவருடைய தலையில கவுத்துமாமா, கொட்டுமாமா. திடீர்னு அந்த பைத்தியம் வரும்போது இவர் காலையில டெய்லி அந்த மனைவியோட தான் சாப்பிடுற வழக்கம். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக தன்னுடைய மனைவிக்கு இவர் தான் கணவன் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. திடீர்னு பைத்தியம் பிடிக்கும் போது சாப்பிட்ட இருக்கும்போது தட்டை தூக்கி அடிக்கிறது, தலையில குழம்ப கொட்டுறது, இந்த மாதிரி இருக்குமாமா. அந்த பிள்ளைகளுக்கு ஆச்சரியமா இருந்துச்சாமா, ஏன் தாத்தா உங்களை யாருன்னே தெரியல, அந்த மனைவிக்கு பைத்தியம் ஆயிடுச்சு, அந்த மனைவி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஸோ அந்த மனைவியோட கூட நீங்க காலையில டிஃபன் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ வேகமாக நீங்க ஓடுறீங்களே, ஏன் தாத்தா உங்க மனைவி மேலே அவ்வளோ பாசமானு கேட்டாங்களாமா. உடனே அவர் சொன்னாராம்மா, இன்னைக்கு தான் அவள் பைத்தியக்காரியாக மாறிட்டா, இன்னைக்கு தான் நான் யாருன்னு அவளுக்கு தெரியல, ஆனால் பல வருஷம் என் கூட எல்லா கஷ்டத்துலையும் அவள் எனக்கு இருந்தா, எனக்கு அவள் தான் சாப்பாடு போட்டா, இன்னைக்கு பைத்தியமானதுனால தான் அவள் எனக்கு ஆகாரம் கொடுக்கல, ஆனால் அவளால் நான் நிறைய ஆறுதல் அடைஞ்சேன், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணுறதுக்கு அவள் தான் காரணம், என் வேலையில் இவ்வளோ சம்பாதிக்கிறது அவள் தான் காரணம், அதனால் இன்னைக்கு பைத்தியமாக இருந்தால் கூட என் மனைவி ஒரு நாள் செய்த நன்மையை நான் இன்னைக்கும் நினைக்கிறேன், அதனால தான் எதை வேணாலும் தவறுவேன், ஆனால் காலையில் அவளோட டிஃபன் சாப்பிட்றத மட்டும் இன்னைக்கு வரைக்கும் தவறுனதே இல்லை நாராம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன் கணவனார் இன்னைக்கு ஒரு வார்த்தை திட்டாரு அப்படின்றதுக்காக உங்கள் மனசு உடஞ்சு போய் இவரோட வாழ வேணான்னு டிசைட் பண்ணிட்டீங்களே, உங்கள் மனைவி இப்படி சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இவளோட ஏன் வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு வாழ வேணாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டீங்களே. உங்கள் அம்மா அப்பா யாராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், இனி அவங்களோட பேசக்கூடாது, இனி அவங்களுக்கு எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களே, உங்கள் மனசில் ஒரு நன்றி உள்ள இருதயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் யாரும் அப்படி பண்ண மாட்டீங்க, பண்ண மாட்டீங்க. தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த கையில் குஷ்டரோகம் உள்ள ஒரு நபர் வந்து தன்னுடைய மனைவி வந்து சிகரெட்டை அவருடைய வாயில் சரியாக பத்த வைக்கல அப்படின்றதுக்காக அந்த குஷ்டரோக கையினாலேயே அவன் மண்டையில் கொட்டுறாராம். அப்போ தூரத்தில் இருக்கிற ஒருத்தர் கேட்குறாராமையா, ஏமா அவரை பிடிச்சி திட்டுறாராமே, ஏன் உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, உனக்கு குஷ்டரோகம் பிடிச்சி கை சொரியா இருக்குது, கை இப்படி வழங்கலை, அந்த கையை வச்சுட்டு அந்த மனைவியினுடைய தலையை அவன் சிகரெட் பற்ற வைக்கல அப்படின்றக்காக அவன் மண்டையில் கொட்டுறீர, நீ எல்லாம் நல்ல ஆளாயான்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கும்போது இந்த மனைவி அவரை பார்த்து திட்டுறாங்களே, அவரை எங்க திட்டுறீங்க, சரியா வைக்காதது ஏன் தப்பு, அவர் போய் பிச்சை எடுக்கிறதுனால தாங்க நான் சாப்பிட்றேன், என் பிள்ளை சாப்பிடுது அப்படின்னா அவர்கிட்ட சண்டைக்கு போயிட்டாங்களாமா. அப்போ மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா நன்றி உள்ள ஒரு இருதயம், நன்றி. அப்போ இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க எல்லாருமே, அந்த உலகம் ஒரு பழமொழி சொல்லல, நன்றி மறப்பது நன்றன்று, நம்ம நல்ல நன்றியை மட்டும் மறந்துடவே கூடாது. இப்போ நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு கடன் பட்டிருக்கீங்களா, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒருவேளை உங்களால அவங்கள முகமுகமா பார்க்க முடியாம இருக்கலாம், கான்டாக்ட் பண்ண முடியாம இருக்கலாம், ஜஸ்ட் அவர்களுக்காக ஒரு ஜபமாவது பண்ணுங்க, ஆண்டவரே ஒரு காலத்துல இவங்க எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவங்க, அதனால இவங்களை ஆசீர்வதிங்க. அப்போ பவுல் சொல்றாரு பாருங்க, ஒரு காலத்துல அவன் எனக்கு ரொம்ப பிரயோஜனமான, அப்போ மனசுக்குள்ள இருக்குது ஒரு டைம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமான, ரொம்ப பிரயோஜனமான. அப்போ அத ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக விட்டுறவே கூடாது. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட இப்போ உட்காந்து யோசிங்க, ஒரு டைரி எடுத்து எழுதுங்க. என்ன எழுதுங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு நன்மை செஞ்ச எத்தனை பேரை நீங்கள் மறந்தீங்க அப்படின்றத எழுதுங்க முதல்ல. ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால் அவங்களுக்கு உங்கள்கிட்ட பேசாதவங்களா கூட இருக்கலாம், ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி எப்படி நல்லா இருக்கீங்களா, உங்களுக்காக இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணேன், நீங்கள் செஞ்ச நன்மை எனக்கு இன்னைக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு, தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ சிஸ்டர், நீங்கள் அன்னைக்கு அந்த உதவியை கத்தர் உங்களை அனுப்பி செஞ்சதுனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்க முடியுமா, கொடுங்க, புது வருஷம் இல்லை அதனால ஏதாவது கேலண்டர் கொடுக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு கேக் வாங்கி கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் செஞ்ச நன்மைக்கு. ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய குணம் இருக்குது, அவர் தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை மறக்கவே மாட்டாராம்.
ரூத் வந்து அந்நிய நாட்டுக்காரி. அந்த நாட்டில் கடவுள் பயம் இல்லை. அந்த நாட்டில் யெகோவா தேவனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். யெகோவா தேவனை விரோதியாக தான் பார்ப்பாங்க. ஆனால் தன்னுடைய மாமியார் வந்து யெகோவா தேவனை குறித்து நிறைய காரியத்தை சொல்லி கொடுத்ததுனால யெகோவா தேவன் இவ்வளோ நல்லவரா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு வந்து ஆண்டவரை ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ நகோமியோட வர்றதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய தகப்பன் நல்லா இல்லாததுனால கிடையாது. இவ வீட்டுக்கு திரும்பி போனான்னா அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க அப்பா ரெடி. அவங்க அப்பா நல்லவர், அவங்க குடும்பம் நல்ல குடும்பம், இவளுக்காக என்ன வேணாலும் செஞ்சிருவாங்க. ஆனால் நகோமி மாமியாரோட வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய நல்ல தேவன், இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டமாக, இவ்வளோ நல்ல ஜனக்கூட்டம், உங்களோட நான் வாழ்றதுக்கு விரும்புகிறேன், எங்கள் ஊருக்காரங்கெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. அப்போ சொல்கிறாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அந்நிய நாட்டில் உள்ள ஒரு பெண்ணு உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படியே மகளை சொல்ற வா அப்படின்னு கூட்டிட்டு போய் அந்த பட்டணத்துல பிச்சைக்காரியா போன அந்த மனுஷிய கத்தர் லட்சாதிபதியா கத்தர் மாற்றுறாரு, கோடீஸ்வரியா ஆண்டவர் மாற்றுறாரு. என்ன நன்றி, என்ன நன்றி? ஒன்னே ஒன்று, ஒரே ஒரு நன்றி, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நான் ஊழியத்திற்கு வரும்போது எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் அந்த அப்படி ஒன்று பெருசாக ஒன்றும் ஊழியத்தை குறித்து எதுவுமே தெரியாது, உண்மையிலே தெரியாது. அப்படின்னா ஒரு ஒரு குழந்தை பிள்ளைன்னு தெரியுமா, விளையாட்டு பிள்ளையுடைய கையில் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தா உடனே அந்த பிள்ளைக்கு அந்த பொருள் மேலே இருக்கிற அட்ராக்ஷனில் துள்ளி குதிப்பாங்க பாருங்களேன். அந்த மாதிரி தான் ஊழிய குத்து குறித்து நான் இருந்தேன். மற்ற மாதிரி வந்து இப்படி இருக்கும் இப்படி அப்படிலாம் நினைக்கல. ஆனால் நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது எங்கள் அப்பா அவர் சவால் விடுறாங்க, நீ என்னைக்காக இருந்தாலும் என்கிட்ட தான் திரும்பி வருவே அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறாங்க. உடனே ஆனால் ஏசப்பா மேலே பொல்லாத பிரியம், ரொம்ப பிடிக்கும் ஏசப்பாவை, சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஏசப்பாவை பார்த்தனோ பார்க்கலையோ ரொம்ப நேசிப்பேன். அப்போ எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், இதை பாருங்கள், செத்தா கூட உங்கள் முன்னாடி வந்து நிற்க மாட்டேன், எங்கள் ஏசப்பாவுக்காக மறிப்பனாலும் மறிப்பனே தவிர உங்கள்கிட்ட வந்து நிற்க மாட்டேன். அப்படி ஆண்டவர் மேலே ஒரு ஒரு பெரிய வைராக்கியம், ஒரு அன்பு. அந்த ஒரே ஒரு வார்த்தையை ஆண்டவர் கனம் பண்ணி வீட்டிலேருந்து புறப்பட்டு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆகுது. இந்த 23 இயர்ஸும் அவரே அந்த ஒரு வார்த்தைக்காக ஆச்சரியமாய் அவர் நடத்தினார்ல. ஸோ கர்த்தர் நம் அந்த அந்த ஒரு வார்த்தையை மனசில் வச்சு எத்தனை இடர்கள், எத்தனை தடுமாற்றங்கள், கர்த்தருக்கு விரோதமான எத்தனை செயல்கள், ஆனால் எல்லாத்துலேயும் ஆண்டவர் கூட இருந்து மன்னித்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா, நீ சொன்னடா உங்கள் அம்மா அப்பா முன்னாடி நீ வந்து காசுக்காக போய் நிற்க மாட்டடா, நான் உன்னை போஷிப்பேன், நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன். இன்றைக்கு நிறைய அம்மா அப்பாவை ஆண்டவர் உதவி செய்கிற மாதிரி தான் தந்திருக்கிறார். எங்கள் அம்மா அப்பாவே ஆண்டவர் ஆசீர்வதிச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சச்சினுடைய ப்ராஜெக்டுக்காக எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைகள் உதவினார்கள். ஆனால் எங்கள் அம்மா அப்பா வந்து 50,000 ரூபாய் கொடுத்தாங்க, 50,000. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க கையில் 50,000 ரூபா பார்க்குறதுன்றது வந்து கோடி பார்க்குறது மாதிரி. அவங்க எப்படி இதை சேர்த்து வச்சிங்க, எப்படி இது கிடச்சிச்சு? இல்லை 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 இல்லை, ஊழியத்துக்காக நாங்கள் எதையுமே நாங்கள் செய்யலை, பட் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு நாங்கள் நினச்சோம். நீ ஆரம்பித்ததுலேருந்தே 7 வருஷமாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக நாங்கள் சேர்த்து வச்சு எங்கள் கையில் 50,000 ரூபா இருக்குது. நான் வேணாம், கண்டிப்பாக நீங்கள் தர வேண்டாம், உங்களுக்கு நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு ஒன்றும் பண்ணலை, நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, நீங்கள் அதை செலவு பண்ணுங்க அப்படின்னு. இல்லை இல்லை, கடவுளுக்காக நாங்கள் பொருத்தனை பண்ணிட்டோம், உனக்கு கொடுக்கல, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக கொடுக்குறோம், நீ வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு என் கையில் அப்படியே கொடுத்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் இன்றைக்கு நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறதுக்கு காரணம் நாம் செய்த ஏதோ ஒன்று ஒன்றை மனசில் கத்தர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, ஆமேன்னு சொல்லுங்கள். சிலர் ஆண்டவரை திட்டுனீங்க இல்லை, சிலர் ஆண்டவரை தூசிச்சிங்களே, சிலருக்கெல்லாம் மனசாட்சியே இல்லை, ஆண்டவரை எப்படி தான் திட்டுறதுக்கு மனசு வருதுன்னு தெரில. சோதனை வந்துச்சுன்னா ஆண்டவரை திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்ன்றதுக்கு கரெக்டாக இருக்கும் சிலருக்கு, அவங்களும் வணங்காக்கழுத்துள்ள ஜனங்கள், நம்மளும் சில நேரத்தில் வணங்காக்கழுத்து. ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா ஆண்டவரே நீ இது இருக்கிறீரா இல்லையா, நீ இப்படி அப்படி, உங்க கண் இருக்கா இல்லையா, காது இருக்கா இல்லையா, கேட்டுட்டு அப்போ சும்மா இருக்கிறீங்க, உடனே சண்டைக்கு போயிடுறது. கேட்டால் உரிமையாம, யார்கிட்ட உரிமை பாராட்டுறதுன்னு ஒரு வியவஸ்தை வேணாம், உரிமை கத்துற உரிமையாக திட்டுறேன்,
உரிமையா திட்டுறதுக்கு என்ன அவர் பக்கத்து வீட்டுக்காரரா? உரிமையா திட்டுறாங்களாம் இவங்க. கத்தரை எப்படி அது உரிமையா திட்டுறது? அது எப்படி? அவர் பயபக்திக்குரியவர், அவர் பயப்படத்தக்கவர், உங்களுக்கு அவர் மேல அன்பு இருக்கிறது ஓகே, அதுக்காக நம்ம அவரை திட்ட முடியுமா? அதே எப்படி அவர் விருப்பப்படி, அவர் இஷ்டப்படி அவர் நல்லதே தான் செய்வார். நம்முடைய குருவி மூளைக்கு அது எட்டாம இருக்குமே தவிர அவர் நன்மையானதே தான் செய்வார். ஆனா கூட நம்ம அவ்வளவு திட்டு திட்டினாலுமே அடுத்த நிமிஷம் இப்படி திட்டுற போ அப்படின்னு நம்மளை வெறுத்து தள்ளுறதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும்? ஆனா அப்படி ஆண்டவர் செய்ய மாட்டார். சரி, என் பிள்ளை ஒரு காலத்துல கண்ணீரோட ஆராதிச்சா, 21 நாள் உபவாசம் இருந்தா, சாப்பிடாம தான் உடம்ப வருத்திக்கிட்டாங்க. சரி மகளே, அன்னைக்கு நீ செஞ்சதை நினைக்கிறேன். எத்தனையோ விழுந்து போனவங்களை ஆண்டவர் கிருபையா எழுப்பி இருக்கிறார். ஒரு இந்த சம்பவம் உங்களுக்கு தேவை. ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனுடைய ஊழியர், அவர் வந்து அவருடைய பேரே வந்து ப்ரேயர் ஹார்ட், ஜப இருதயம் உள்ளவர், ஜப மனுஷன். அவன் வந்து மலையில் போய் ஜெபம் பண்ண போனார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய அறைக்குள்ளே போய் உட்கார்ந்து அறையை பூட்டி சாவியை வெளியே போட்டுருவார். அந்த மாதிரி வெளியே நான் நினச்சா கூட வெளியே வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷன். டெய்லி காலையில் அவர் ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போவாராமா, அங்கே போய் உட்கார்ந்த உடனே தேவ பிரச்சனை அவர் மூடும், அவர் ஜெபம் பண்ணுவார். ஜெபத்திற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது ஒரு ஊழியக்காரர் வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பித்தார். நம்ம பேசின உடனே அந்த பட்டணத்திலே இருக்கிற ஒரு சின்ன வயசு ஊழியக்காரரை குறித்து ரொம்ப தவறாக அவரிடத்துல பேசினாராமா. அவன் பெருசாக பிரசங்கம் பண்ணுறான், அவன் பெருசாக ஜெபம் நடத்துகிறான், ஆனால் அவன் மோசமான ஆள், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான், இந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருக்கிறான், கர்த்தர் எப்போ தண்டிக்க போகிறாருன்னு தெரில அப்படின்னு நினச்சிட்டு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி அதை முடித்த உடனே இவங்க இவர் ஜெபம் பண்ணுறதுக்காக போனாராம். என்றைக்கும் போய் உட்கார்ந்தா அடுத்த நிமிஷத்தில் ஒரு தேவ பிரசன்னம் அவரை மூடுமாம். ஆனால் அன்னைக்கு வந்து ப்ரேயரே அவருக்கு ஓடலையா? ஆண்டவரே ஏன், ஆண்டவரே ஏன், ஆண்டவரே ஏன். உடனே ஆண்டவர் சொன்னாராம்மா, உனக்கு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து உனக்குள்ள பகையை விதைச்சிட்டான், நீ எங்கிட்ட இப்போ என்ன ஆராதிக்கிறதுக்கு வரல, அவனை குறித்து குறை சொல்கிறதுக்காக நீ வந்திருக்கிற, அதனால தான் அந்த பிரசன்னத்தை உணர முடியல. உடனே நான் என்ன ஆண்டவரை இப்போ செய்யணும் அப்படின்னு, ஒன்றும் நீ பண்ண வேண்டாம், அந்த மனுஷன் உன் கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ எனக்காக செஞ்சான் இல்லை, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்னாராமா. உடனே இந்த தேவனுடைய ஊழியர் சொன்னாராமா, ஆண்டவரே அந்த ஊழியர் இளம் வயசில் இருக்கும்போது எவ்வளோ உமக்காக வைராக்கியமாக இருந்தார், அவர் பட்ட பாடுகள் ஸ்தோத்திரம் 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 ஒரு பெரிய தேவ பிரசன்னம் அவரை மூடிச்சான். உடனே தன்னுடைய டைரியை எடுத்து, நான் பல நாட்கள் ஜெபித்திருக்கிறேன், பலவிதமான பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறேன், ஆனால் ஒரு பாவிக்காக திறப்பில் நிற்கும்போது நான் உணர்ந்த பிரசன்னம் வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு அவர் எழுதி இந்த சம்பவத்தை எழுதி வச்சிட்டாராம் அவர் டைரியில். பல வருடங்கள் தாண்டினதற்கு பிறகு ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் வந்து இவரும் ஒரு பிரசங்கியார், அந்த குறையாக இருந்த ஒரு பாஸ்டர், இவர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜில் பிரசங்கம் பண்ணுறாங்க, ஒரு க்ரௌடுக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க. இவர் ஒரு ரூமில் தங்கியிருக்கிறார், அவர் ஒரு ரூமில் தங்கியிருக்கிறார். அப்போது ஃபஸ்ட்டு அவர் தான் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அவர் உள்ளே என்ட்ராகிறார். உடனே இவர் இந்த பக்கம் போகிறார், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறாங்க. உடனே இவர் சொன்னாராம்மா, தன்னுடைய டைரியை எடுத்து காண்பித்து அந்த டேட்டை காமிச்சு, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டைம் ஒருத்தர் உங்களை குறித்து எனக்கு சொல்ல வந்தார், அப்போ ஏசப்பா உங்களுடைய குறைய சொல்கிறதுக்கு என்னை விடலை, என் பிள்ளை செஞ்ச நன்மைக்காக கத்துற ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்னார், உடனே நான் உங்களுக்காக ஒன்று ஒன்றா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஒரு பெரிய பிரசன்னம் என்னை தொட்டுருச்சு, இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்கிறத பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இதை பாருங்கள் அந்த டைரியில் இருக்கிறது அப்படின்னு எடுத்து காமிச்சாராமா. உடனே அந்த பாஸ்ட் ஓன்னு அழுது கட்டி பிடிச்சி அவருடைய டைரியை தூக்கி காமிக்கிறாராமா. அதே டேட்டு அதே டைமு நான் என் செஞ்ச தவறை நினச்சி கண்ணீர் விட்டு ரொம்ப வருந்தி இனி செய்ய மாட்டேன்னு கத்தர் சமூகத்தில் தீர்மானம் எடுத்தது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தான். ஒரே நிமிஷத்தில் ஆவியானவர் எப்படி வெளிப்பட்டிருக்கிறார்! நீங்கள் என் நன்மையை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, என் பாவத்தை குறித்து நான் அறிக்கை செஞ்சேன், அதனால தான் நான் தேவ ஊழியராக இருக்கிறேன், என் இயேசுவை போல அன்புள்ளவர் யாருமே இல்லை அப்படின்னு ரெண்டு பேருமே ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களாம். அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, என் ஆண்டவர் மிகவும் நன்றியுள்ள ஒரு தேவன்,
அவர் நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அமேன் சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் இயேசு என் மேல நன்றியா இருக்கிறதுனால, நான் இன்னைக்கு வாழ்றதற்கு காரணம் அவருடைய அன்பு என் மேல இருக்கிறதுனால. அமேன் சொல்லுங்க. ஸோ உங்களுடைய குடும்ப சமாதானத்திற்கு மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன உள்ள இருதயம் வேணும்? சத்தமாக சொல்லுங்கள். எல்லோரும் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள். நன்றி மட்டும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தவறு செய்ய மாட்டீங்க. நீங்கள் யார்ட்டையும் கசப்பே வச்சுக்க மாட்டீங்க. உங்கள் குடும்பம் எப்படி இருக்கணும்னா சமாதானமாக இருக்கும். ஹலேலூயா. எவ்வளவு மோசமான கணவன் இடத்துலையும் ஒரு 10 நல்ல குணமாவது கேட்கல. எவ்வளவு மோசமான மனைவியினிடத்துலையும் ஒரு 10 நல்ல குணமாவது கண்டிப்பாக இருக்கும். நம்ம வந்து கெட்ட குணத்தையே நினச்சி பாழா போகிறோம், ஆனால் நல்ல குணத்தை நினச்சா கண்டிப்பாக நம்ம வாழுவோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஏசப்பாட்ட கேளுங்க, இந்த ஆண்டு என் குடும்ப சமாதானத்திற்கு எனக்கு ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயத்தை மட்டும். இன்னைக்கு என்னமோ அவங்க ஒரு சூழ்நிலையினால என்னை கைவிட்டாங்க, என்னமோ அவங்களுக்கு பிரச்சனை, அதனால எனக்கு உதவி செய்யலை. ஆனால் ஒரு காலத்தில் அவங்க எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக தானே இருந்தாங்க. கைகளை மேல உயர்த்தி நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. சொல்லுங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அப்பா சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே உமக்கு அந்த கிருபையை, ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். கேளுங்க, நன்றி உள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து, இயேசுப்பா அந்த நன்றி உள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் குடும்பத்தில் இருக்கிற ஒரு இடத்துல ஹாலேலூயா ஆண்டவரே, என்னுடைய வீட்டில் என்னுடைய குடும்ப சமாதானத்திற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஹாலேலூயா. என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் அவர் தானே, டி மைனர். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் அவர் தானே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும் அமேன். கைகளை அசைத்து ஒரு ஹாலேலூயா சொல்லலாம். அப்போ இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு நீங்க வீட்டில் போகும்போது எப்படி தான் போகணும் கேட்கல. எல்லாரிடத்துலையும் என்ன இருதயம் வேணும் நமக்கு? எல்லார் இடத்துலையும் பொதுவாகவே ஒரு நாள் அவங்க நமக்கு நம்ப என்னவா இருந்தாங்க, பிரயோஜனமா இருந்தாங்க. சரி, ஓகே ஓகே. இந்த மைண்ட் செட் மட்டும் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நான் சொல்றேன், நீங்க யார்கிட்டையும் கசப்பாவே இருக்க மாட்டீங்க. கசப்பா உங்களுக்கு அந்த கசப்புன்றது வரவே வராது. ஒரு கால இன்னைக்கு அவங்க அப்படி இருக்காங்க, ஒரு காலத்துல உங்க குடும்பத்தினுடைய சமாதானத்திற்கு நீங்கள் ஜெபிக்கக்கூடிய முதல் ஜபக்குறிப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு நன்றி உள்ள இருதயத்தை மட்டும் தாரும், என் இருதயத்தை கடினமாக்காதீங்க ஆண்டவரே. உங்க இருதயம் கடினமாகாத வரைக்கும் நான் நம்புறேன் உங்க குடும்பத்துல சமாதானம் குறையவே குறையாது. இல்ல பாஸ்டர், என் கணவன் எனக்கு ரொம்ப இளக்காரமா போயிடும், என் மனைவி ரொம்ப இளக்காரமா போயிடும், நான் ரொம்ப இந்த மாதிரி பண்ணி 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 தான் அவங்க தலைமையில. நான் சொல்றேன், அதை அவங்க கத்தர் கணக்கு கொடுக்கட்டும், அந்த கணக்கை நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம். நான் நம்புறேன்
நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்னாடி எப்படியா இருக்கணும்னா நீதியா இருக்கணும். மற்றதை குறித்து நீங்க அவங்க நல்லவங்க கெட்டவங்க அவங்க நல்லா நடக்கிறாங்க கெட்ட இதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்க ஆத்மா நல்லா இருக்கணும், உங்க மனசாட்சி சுத்தமா இருக்கணும். உங்க மனசாட்சி சுத்தமா இருந்துச்சுன்னா நான் நம்புறேன் நீங்க ஆண்டவரை தரிசிப்பீங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத நீங்க உணர்வீங்க. ஆபத்து சூறாவளியை போல வந்தாலும் அதுல இருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார், உங்க ஜபத்தை கர்த்தர் கேட்பார், உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அதனால கர்த்தருக்கு முன்னாடி அடுத்தவங்க வாழ்க்கை இல்லை, உங்க வாழ்க்கை எப்போ எப்படி இருக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் உங்க கை சுத்தமா இருக்கும், உங்க இருதயம் சுத்தமா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். நம்ம யாரையும் ஆமத்து யாரையும் எதுவும் அவங்க சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம், சொல்லதான் செய்வாங்க. சிலருக்கு நம்ம மேல பொறாமை அதிகமா இருக்கும், சிலருக்கு நம்ம மேல எரிச்சல் இருக்கும், சிலருக்கு ஏதாவது ஒன்னா யோசிப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா ஒன்றும் சரி ஓகே, அது நீ நினைக்கிற விட்டு என் வழிகள் கர்த்தருக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா உண்மையா மனசார நீங்க உங்க மனசுல நல்லவங்களா இருந்தா நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஒரு மனுஷன் வந்து வெளியில வந்து ரொம்ப வித்தியாசமா காமிக்கிறதுனால இருதயத்துக்குள்ளேயும் அப்படி இருப்பான் அப்படின்னு என்ன பண்ண முடியாதுன்னா சொல்லவே முடியாது. அதனால கர்த்தர் எதை பார்க்கிறாருன்னா மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். பர்சனலா கர்த்தருக்கு முன்னாடி நீங்க என்னவா இருக்கணும்னா நல்லவங்களா நீதி உள்ளவங்களா இருக்கணும். நீங்க கர்த்தருக்கு முன்னாடி அநீதி உள்ளவங்களா என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துடவே கூடாது. மற்றபடி நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க ஒரு நாள் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கர்த்தர் வைப்பார். நீங்க சமாதானமா இவர் பாடலாமா இந்த பாட்டை, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல், சேர்ந்து என்னை காண்பவரே என்னை காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. ஹாலேலூயா, நன்றி அப்பா, நன்றி நன்றி. கரங்கள் எல்லாரும் தட்டியாமே நன்றி நன்றி. என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே என்னை காண்பவரே தினம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். பாடுவோம், ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர், நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் பாடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் பாடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்க. கரங்களை மேல தட்டி சொல்லுவோம், நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. சொல்ல சொல்ல அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு, நன்றி ராஜா சொல்லிக்கொண்டே, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர்,
அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ இப்ப சேர்ந்து நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா பாடிக்கொண்டே நீ செய்த நன்மைக்காய் நீ செய்த நன்மைக்காய் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே நன்றி ராஜா நீ நல்லவர் எஸ் உங்க சத்தமான பரியந்தம் போய் எட்டட்டும் நன்றி ராஜா நன்றி ராஜா ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ உம் திருக்கரத்தால் தீனமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர் ஐயரே உம் திருக்கரத்தால் தீனமும் என்னை பற்றி பிடித்திரு விசுவாசத்தோடும் திருக்கரத்தால் உம் திருக்கரத்தால் தீனமும் என்னை அதனாலதான் நான் கீழே விழல அதனாலதான் நீர் என்னை உதறி தள்ளல அதனாலதான் இந்த புது வருஷத்தை எனக்கு தந்தீங்க அப்பா உங்க திருக்கரம் என்னை உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிறது எத்தனையோ பேர் நான் விழும்படி என்னை தள்ளினார்கள் எத்தனையோ பேர் என்னை அழிக்க நினைத்தார்கள் இந்த நாளை நான் பார்ப்பேனா இந்த வருடத்தை நான் பார்ப்பேனா அப்படின்னு நினைச்சவங்க எத்தனையோ பேர் ஆனால் உங்க திருக்கரம் என்னை பற்றி பிடித்தது உங்க திருக்கரம் என்னை பற்றி பிடித்ததுனாலதான் நான் ஜீவனோட வாழ்றேன் நான் இந்த வருஷத்தை காண்றதற்கு அதுதான் நன்மை கரங்களை தட்டும் போது அந்த பிரச்சனை ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு உம் திருக்கரத்தா தீனமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ உம் திருக்கரத்தா தீனமும் என்னை பற்றி பிடித்திருக்க சொல்லும் திருக்கரத்தால் உம் திருக்கரத்தால் பிடித்திருக்கு இப்ப கைகளை மேல தட்டி நன்றி ராஜா பாடு பாடு அந்த வார்த்தை கத்தர் சமூகத்துல போய் சேர நீ செய்த நன்மைக்கா உங்களை குறிச்சு ஒரு நல்ல நன்றி உள்ள இருது எனக்கு இருக்குப்பா ரத்தகரம் நீர் ஒருவரே நல்ல நீர் ஒருவரே நல்லவர் நீர் ஒருவரே நல்லவர் நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா சொல்லுங்க சொல்லுங்க உங்க வாயை திறந்து மனசார மனசார நன்றி அப்பா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என் கருவை உம் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே என் கருவை உம் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை ஓ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் நன்றி ராஜா நன்றி ராஜா
அவருடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. அப்படியே கர்த்தருடைய கையில மறைவாய் வைத்து நம்மை பாதுகாத்த கர்த்தர். ஆமென். நான் நினைப்பேன், உண்மையிலே எங்க அப்பா ஒரு டாக்டரா இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா இன்னைக்கு நம்ம இருந்திருக்க முடியாது. இல்ல ஒருவேளை இந்த கரு மட்டும் வெளியில நம்முடைய சரீரத்தை விட்டு வெளியில இந்த மாதிரி கரு உருவாயிருந்தா நம்ம இந்த உலகத்துல வர்றதையே யாராவது ஒருத்தர் டிசைட் பண்ணிருப்பாங்க, இவன் வேணும் சொல்லுங்களேன் வேண்டான்னு. எங்க எங்க பொதுவாக வந்து ஒரு குழந்தை பிறந்தவங்களுக்கு தான், ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வந்து ஆசையா இருக்கும். ஆனா எங்களை எங்க வீட்டில் நாலு பிள்ளைங்க பிறந்துட்டாங்களே, நாலு பேர் பிறந்ததுனால அஞ்சாவது இல்லைன்னா கூட, அஞ்சாவது இல்லைன்னா கூட பரவாயில்ல, ரெண்டாவது வறுமையினுடைய உச்சகட்டம் ஃபேமிலி, அதனால இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே அப்படிதான். அப்போ இது அழியாதா? இந்த கரு நம்ம கொல்றதுக்கு முன்னாடி அதுவே போயிடாதா? எல்லாரும் வயிற்றுல பிள்ளைய அந்த கரு சுமக்கும் போது பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் பாதுகாக்கணும்னு எல்லா கணவன் மனைவி ஆசைப்படுவாங்க. அப்போ நான் நினைப்பேன், நமக்கு அப்படி சொல்றது கூட ஆள் இல்லை, கரையாதா அப்படின்னு தான் நினச்சாங்க. நம்மளே போய் ஹாஸ்பிட்டலில் கரைகிறதுக்கு அதுவே போகாதா? ஆனால் ஆண்டவர் நம்முடைய கருவை அவருடைய கண்கள். நான் நினைப்பேன், நாம் வேணும் வேண்டான்றத எங்கள் அம்மாவும் அப்பாவும் டிசைட் பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை நான் வெளியில் இருந்திருந்தா. ஆனால் யாருமே தொட முடியாத கருவுக்குள்ளே இருந்ததுனால நான் வேணும் வேண்டான்றத அவங்க டிசைட் பண்ணவே முடியல. அன்னைக்கு எங்கள் குடும்பம் இருந்த சூழ்நிலைக்கு கண்டிப்பா எங்க ஃபேமிலியில எங்க அம்மா அப்பாவும் இந்த கரு வேணான்னு தான் டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இயேசு இல்லை இல்லை இல்லை, இது வேணும், இது உனக்கு வேணுமோ இல்லையோ எனக்கு வேணும் அப்படின்னு. அப்படி நம்ம இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேருடைய கரு நான் நம்புறேன் உங்க அம்மா அப்பாவால பாதுகாக்கப்படலை. யாரால பாதுகா? நீங்க இன்னைக்கு இதை கர்த்தர் உங்களை தெரிஞ்சுக்கல, நீங்க இன்னைக்கு ஆண்டவரை தேடி வரல, நீங்க தாயின் வயிற்றுல உருவாகும் போதே, உங்கள் கரு உருவாகும் போதே உங்களுக்கு எத்தனை போராட்டம் வந்தோம், அவருடைய கை உங்களை அப்படியே பாதுகாத்துருச்சு. நீங்க வளர்ந்தது அவருடைய கிருபை, உங்களுடைய எலும்புகள் உருவானது அவருடைய கிருபை, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களும் தாயின் வயிற்றிலே இருக்கும்போது உருவானது ஆண்டவருடைய பெரிய இறக்கம். கர்த்தர் உங்களை மறைவாய், எத்தனை ஆபத்துகள் உங்களை வந்த போதிலும் மறைவாய் கர்த்தர் பாதுகாத்தார். இன்னைக்கு கர்த்தர் உருவமா நம்மளை வச்சிருக்கிறார். அப்ப ஆண்டவரே, எனக்கு இந்த முதல் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல என் குடும்பத்தினுடைய சமாதானத்திற்காக நான் ஒரு ஜப குறிப்பை மறக்காம நான் ஜெபிப்பேன். எனக்கும் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன உணர்வு வேணும் அப்படின்னா நன்றி உள்ள ஒரு உணர்வு. இது மட்டும் என்னிடத்திலிருந்து எடுக்கப்படாதபடி நீர் கிருபையாய் இறங்குவீராக. அந்த நன்றி உள்ள உணர்வை எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு நன்றி உள்ள உணர்வை எனக்கு தாரும் ஆண்டவரே. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, போத்திபாருடைய மனைவி தன்னோட தவறாய் நடப்பதற்கு முயற்சி எடுத்தார்கள், அதனால் அந்த இடத்திலே தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லி அங்கிருந்து எல்லாரும் மெச்சி கொள்கிற அளவுக்கு தட்டி கொடுக்குற அளவிற்கு அந்த பாவத்தை ஜெயித்து ஒரு இளம் வயசில் அது எதுக்கும் செவி சாய்க்காம அப்படியே தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்றதுக்கு வஸ்திரத்தையே விட்டுட்டு ஓடி வந்தான். அதனாலே அவனுக்கு கெட்ட பேர், அதனாலே அவனுக்கு தண்டனை. ஆனால் ராஜாவாக ஒரு நாள் அவனுடைய அரண்மனையில் வீற்றிருக்கும் போது உண்மையிலேயே நான் தவறு செய்யாத நிரபராதி என்கிறதை தன்னுடைய அரசாங்கத்தில் வரும்போது முதல் நாளே அவன் வந்து இப்படி என் மேலே ஒரு தப்பான ஒரு பேச்சு இருக்குது, சிலர் அதை நம்பியிருப்பீங்க, ஆனால் இப்போ அந்த நபரே நான் கொண்டு வந்து விடுறேன், நீங்கள் கேளுங்க, அது தப்பானது செய்தி, அதை நம்பாதீங்க, என் மேலே இப்போ நான் எவ்வளோ நீதி உள்ளவன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவன். நான் என்ன நம்புறேன்னா அந்த யோசேப்பு கொண்டு விடாததற்கு காரணம் என்னென்னா போத்திபார் மேலே அவனுக்கு இருந்த நன்றி உள்ள உணர்வுன்னு தான் நான் நம்புகிறேன். ஒன்று அவன் கர்த்தருடைய பிள்ளை, ரெண்டாவது அவனுக்கு நன்றி இருக்குது. ஒருவேளை போத்திபாருடைய மனைவியை இந்த இடத்துல நம்ம வந்து மாட்டி விட்டோம் அப்படின்னா அந்த மனைவிக்கு மட்டும் கெட்ட பேர் இல்லை, யாருக்கும் கெட்ட பேர், போத்திபாரையும் அவரையும் தப்பாக நினச்சிடுவாங்கல்ல. ஆனால் ஒரு நாளில் நான் யாருன்னே தெரியாமல், என் குடும்பம் பின்னணி என்னன்னே தெரியாமல்,
அவருடைய முழு குடும்பத்தினுடைய பொறுப்பையும் என் கையில் அவர் கொடுத்தார்ல. நான் எப்படி அவரை மற்றவங்களுக்கு முன்னாடி அசுத்தம் உள்ள குடும்பமாக நான் எப்படி காமிப்பேன்? அந்த நன்றி உள்ள உணர்வுனால தான் யார் முன்னாடி அந்த குடும்பத்தை காமிச்சு கொடுக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் யோசேப்பின் பெயரிலே பிரியமாக இருந்தார். அன்பிலேயே பெரிய அன்பு மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் எல்லா விஷயத்தையும் படம் போட்டு காமிச்சு கொடுக்கறது அல்ல, சில நேரங்களிலே மறைக்கிறது கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பெரிய அன்பாகவே மாறட்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் விசுவாசிப்பீங்க நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்குள்ளேயும் அந்த நன்றி உள்ள உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ நம்பர் டூ, இரண்டாவது ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபித்து இன்றைக்கு இந்த வருஷத்தை நம்ம துவங்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நம்பர் டூ, இரண்டாவதாக ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், குடும்ப சமாதானம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரமும் வந்து இந்த ஜெபத்தை வந்து நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறேன். ஒரு குடும்பத்தினுடைய சமாதானத்திற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து ஜெபிக்கக்கூடிய சில ஜெப குறிப்புகள் அப்படின்னு இன்னைக்கு ரெண்டு மட்டும் சொல்கிறேன். கடந்த வர்ற வாரத்தில் சித்தமாக இருந்தால் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க வைப்போம். ஆண்டவர் இந்த வருஷத்தில் நம்முடைய எல்லாருடைய குடும்பத்திலையும் சமாதானத்தை கர்த்தர் நதியை போல கட்டளையிடுவார். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் பெரிய சமாதானத்தை கிருபையாய் கத்த தருவார். ஹல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ஒரு குடும்ப சமாதானத்திற்கு தேவையான ஜெபக்குறிப்பு என்ன அப்படின்னா, மூணாவது தேர்ட் பர்சன், மூணாவது நபரிடத்திலே என்னுடைய விஷயத்தை, என்னுடைய குடும்பத்தில் நடக்கிறதை, என் கணவனாரை குறித்த குறையை, என் மனைவியை குறித்த குறையை சொல்லாமல் நான் தேவனிடத்தில் சொல்லுவது தான் என் குடும்பத்திற்காக நான் விதைக்கிற முதல் பெரிய விதை. கவனிங்க, நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரும், எனக்கு இருக்கிற சில நேரத்தில் வந்து ஜெபிக்கிற யாராவது உங்களை தகப்பனை போல பார்த்து கொள்ளுகிற, தாயை போல நேசிக்கிற ஏதோ ஒரு ஊழியக்காரர் இருப்பாங்க அவங்கள, அதுலேயும் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, சொல்கிறதற்கென்று ஒரு வரைமுறை இருக்கு. எல்லாருமே வந்து எல்லா நேரத்திலையும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில கணவனாரை குறித்து தவறான செய்திகளை சில நல்ல மனிதர்களிடத்துல விதைக்கும் போது அந்த கணவனார் வந்து சீக்கிரமா மாறிடுவாரு, அந்த மனைவி வந்து ஒரு சில நேரங்களில் மாறிடலாம். ஆனா நீங்க சொல்ற அந்த நபர் வந்து அந்த நபரை எப்படிதான் பார்ப்பாங்கன்னா, கெட்டவராகவே பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த மகளை கெட்டவளாகவே பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் நமக்கு ஒரு கிருபை வேண்டும். நீங்கள் இல்லைனா பாருங்கள், நீங்கள் வந்து குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை யாரிடத்துல நீங்கள் சொன்னீங்களோ உங்களுக்கும் மனசு கஷ்டம். முதல்ல நீங்கள் மனசு கஷ்டப்படுவீங்க, ரெண்டாவது சொல்கிற நபர் மனசை கஷ்டப்படுத்துவாங்க, மூன்றாவது நீங்கள் எந்த நபரை குறித்து சொல்கிறீங்களோ அந்த நபர் கஷ்டப்படுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு சூழ்நிலையை, ஒரு பிரச்சனையை மற்றவரிடத்திலே சொல்லுகிறதுனால நீங்கள் மன கஷ்டத்தை மட்டும்தான் நீங்கள் வாங்கிட்டீங்களே தவிர அதிலிருந்து ஒரு விடுதலையும். இப்போ ஒரு கணவனாரை குறித்து நீங்கள் ஒரு இடத்துல சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நான் நம்புகிறேன் என்ன நடந்துட போகுது, அவரை வருத்தப்படுத்தியாச்சு, அம்மா அப்பாவை வருத்தப்படுத்தியாச்சு, சொந்தக்காரங்களை வருத்தப்படுத்தியாச்சு, பாஸ்டரையும் வருத்தப்படுத்தியாச்சு, நீங்களும் வருத்தப்பட்டாச்சு, அதனால என்ன பிரயோஜனம்? ஏன் அப்பா வந்து சரி பண்ணிட்டாரா, அம்மா வந்து சரி பண்ணிட்டாங்களா, சொந்தக்காரங்க வந்து சரி பண்ணிட்டாரா, பாஸ்டர் வந்து சரி பண்ணிட்டாரா? இல்லை, யாருமே சரி பண்ண முடியல. ஆனால் வேதம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால், உங்கள் கவலைகளை எல்லாம் தேவனிடத்தில் முடிஞ்ச வரைக்கும் 99% இன்னொருத்தரை நம்பி டிபெண்ட் பண்ணி வாழாத ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரணும்னு நான் ஜெபம் பண்ணுறேன். ஆமே. இன்னொருத்தரை நம்பி நீங்கள் வாழ்றது மாதிரி ஒரு சூழ்நிலையை கர்த்தர் வைக்கவே கூடாது. இன்னொருத்தருடைய ஃபோன் காலை எதிர்பார்த்து, இன்னொருத்தருடைய பணத்தை எதிர்பார்த்து, இன்னொருத்தருடைய லோன் ப்ராசஸை எதிர்பார்த்து கர்த்தர் உங்களை வைக்கவே கூடாது. நீங்கள் நினைக்கிறதை அது நல்லதாக இருக்குமையானால், அது உங்களுக்கு தேவையானதாக இருக்குமையானால் உங்களை கர்த்தர் வாங்க வைக்கணும், செய்ய வைக்கணும். அந்த பிளஸ்ஸிங் உங்களுக்கு வேணும்னு நான் இந்த ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். கண்டிப்பாக கர்த்தர் அதை செய்வார். இன்னொருத்தரை சார்ந்து வாழ்றது மாதிரி ஆண்டவர் உங்களை வைக்கக்கூடாது.
நீங்கள் ஏன் வளரணும்னு நம்ம சொல்கிறோம், நீங்கள் ஏன் சம்பாதிக்கணும்னு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் ஏன் சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறோம்னா, உங்களுக்கு வந்து பண ஆசை வரணும்னு சொல்லலை, உங்களுக்கு சொத்து ஆசை வரணும் அப்படின்றதுக்காக சொல்லலை. ஏன்னா நமக்கு இந்த பூமி வாடகை வீடு தான். இந்த பூமியில் வந்து நம்ம ஒன்றும் சுதந்திரமாக எல்லாம் வைக்க போகிறதில்லை. நமக்கு பரலோகம்தான் நமக்கு சுதந்திரமான வீடு. ஆனால் இந்த உலகத்திலே நல்லா இருக்க வேண்டிய அவசியம் காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் மனசில் நினைக்கிறத இன்னொருத்தரை டிப்பெண்ட் பண்ணாமல் செய்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அதுதான் இருக்கிறதுல பெரிய ஆசீர்வாதம். நான் இந்த பலிபீடத்திலேருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை அப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இன்னொருத்தரை எதிர்பார்க்கிற அந்த வாழ்க்கையை கர்த்தர் இன்னையோட மாற்றட்டும். நீங்கள் நினச்சா சாப்பிட்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை வைக்கட்டும். நீங்கள் நினைக்கும் போது அந்த பொருள் தேவையாக இருந்தால் அதை வாங்குற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அந்த மாதிரி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிறாருன்னா நான் நம்புகிறேன், யுவர் பிளஸ்ஸட். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கு இன்றைக்கி வந்து மத்தியானத்தில் இந்த மாதிரி ஒரு சாப்பாடை சாப்பிடலான்னு நினைக்கும் போது அதை சாப்பிட்ற அளவுக்கு இன்னொருத்தரை எதிர்பார்க்காமல் சாப்பிட்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் பிளஸ்ஸடானவங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இந்த ஆசீர்வாதத்திற்காக எப்பவும் ஜெபிக்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் இதை நீங்கள் சொல்லி கொடுத்து கொடுத்து நீங்கள் வளர்த்தணும். இன்னொருத்தரை சின்ன இதுலேருந்தே எதிர்பார்க்குற அளவுக்கு விட்டுறவே கூடாது. ஒரு பென்சில் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பென்சில் இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொன்னால் பக்கத்துக்கு இருந்தால் வாங்கிக்கோ, எடுத்த வீட்டில் வாங்கிக்கோ, எக்ஸாம் எழுத வர்ற எவனாவது ஒருத்தர் ரெண்டு பென்சில் வச்சுருப்பான், அதில் ஒரு பென்சில் வச்சுக்கோ. நான் சொல்கிறேன் அப்படி நீ இல்லாமையினால அப்படி வாங்கிறது ஒன்று தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் உங்கள் பிள்ளைகளிடத்தில் என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நீ ஏன் இன்னொருத்தர்கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறேன், நீ அப்படி வாங்காத, உனக்கு இருக்கிற சின்ன குட்டி பென்சிலா அதை ரொம்ப அழகாக சீவி நீ யூஸ் பண்ணு, கடவுள் என்ன ஆசீர்வச்சார்னா நான் உனக்கு ஒரு பெரிய பென்சில் வாங்கி தரேன் அப்படின்னு தான் பெற்றோர் சொல்லணும். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் நம்ம கவனமாய் கவனிங்கள், இரவல் வந்து எப்போவுமே நமக்கு டேஞ்சர் தான். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள், இந்த இரவல் வந்து ஆமேன். தூக்கு பாத்திரத்தை இரவலாக வாங்குறது, நம்ம தூக்கு பாத்திரத்தை வாங்க மாட்டோம், நிறைய பேர் இந்த காரு பைக்கு தான் இரவலாக வாங்குவாங்க. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நானும் எத்தனையோ நாள் பார்த்துட்டேன், இந்த இரவலாக வாங்கிறது அவங்க கையில் இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும், நம்ம கையில் வந்தோடனே ரிப்பேர் ஆகிடும். உண்மை தானே? எனக்கு பைபிளில் ஒரு வசனம் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் வந்து தீர்க்கதரிசி கூட்டிகிட்டு போகிறார் இப்போ வெளியில். அப்போ வந்து ஒருத்தன் வந்து கோடாரி எடுத்து ஒரு மரத்தை வெட்டிகிட்ருக்குறான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோடாரி வந்து அப்படியே அது மட்டும் உருவி எங்கே விழுந்துடும், கிண தண்ணிக்குள்ள விழுந்துடும். உடனே அவன் கத்துவான், ஐயோ என் ஆண்டவனே கோடாரி போச்சு, உடனே அங்கிருந்து போனா போட்டு விட்டுரு அப்படின் போது அவன் சத்தமா கத்துறான், அது இரவலாய், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அது இரவலாய் வாங்கப்பட்டதே. அப்போ நான் நம்புறேன், இரவலா வாங்குற கோடாரி எங்க விழுந்துச்சு? அங்க எத்தனையோ பேர் கோடாரி எடுத்து நிறைய பேர் மரம் வெட்டிட்டே இருக்காங்க, ஆனா ஒருத்தருடைய கோடாரி எங்க விழல, தண்ணிக்குள்ள விழல, ஆனா இவனுடைய கோடாரி மட்டும் எங்க விழுந்திருக்குது? அவன் அதுக்கு சொல்றான், இரவலாய் வாங்கப்பட்டது. ஏன் இவனுடைய கோடாரி மட்டும் விழுந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம், மற்றவங்களுடைய கோடாரி எல்லாம் உருவி விழாம இவனுடைய கோடாரி மட்டும் ஏன் உருவி விழுந்துச்சு? ஏன்னா அந்த கோடாரியினுடைய பழக்கம் இவனுக்கு அதுல ஆப் அடிச்சிருக்கா, அதில் கரெக்டாக வச்சுருக்காங்களா, அது நல்லா டைட்டாக இருக்கா அப்படின்னு இவனுக்கு. நமக்கு எப்போவுமே நம்முடைய பொருளை தவிர மற்ற எந்த பொருளை குறித்தும் நமக்கு என்ன பண்ணாது. சிலர் இந்த வண்டி ஓட்டுவாங்க பாருங்களேன், சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளச்சே இருக்காது அந்த வண்டியில், ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அழகாக ஓட்டிடுவாங்க. அவங்களுக்கு அந்த கார் என்னாச்சு, அந்த பைக்கு செட் ஆச்சு, கிளச் இல்லாமல் ஓட்டியே அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ இரவலாக வாங்குற நபருக்கு அந்த வண்டியில் கிளச் இல்லாதது தெரியாது, போட்டு மித்தி 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 மிதின்னு மிதிக்கா இது சூடாயிடும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அது ஏதாவது எங்கேயாவது இடத்துல பிச்சுட்டு போயிடும். ஏன்னா அந்த வண்டியினுடைய பழக்கம் நமக்கு. அப்போது முடிஞ்ச வரைக்கும் 90% உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு வரமாட்டேங்குது வாயில் அந்த வார்த்தை. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதை வைத்து
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆனா 90% இன்னொருத்தருடைய காரியத்தை நான் நாளைக்கு தரேன், 10 நாள் எனக்கு கொடுங்க, 20 நாள் எனக்கு கொடுங்க. கம்பல்சரி நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நீங்க ஜெபிக்கும் போது கூட உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த பிள்ளை யாருடைய கையும் ஏந்தி வாழக்கூடாது, உங்க கையை ஏந்தி வாழலாம். ஆண்டவருடைய கையை ஏந்தி தான் வாழணும். சிலர் வந்து ஆண்டவருடைய கையை கூட ஏந்த வேண்டான்னு நினைப்பாங்க. அப்படின்னு ஒரு தம்பியை பார்த்து பேசினேன், எப்படி பாருக்கு அவன் ரட்சிக்கப்படாத பையன். அப்போ வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால், நல்லா இருக்கு சார், எனக்கு வந்து என்னுடைய வேலை தான் கடவுள் அப்படின்னா. எனக்கு சோறு போடுறது என் வேலை தான், என் வேலை தான் எனக்கு சோறு போடுது, என் வேலை தான் எனக்கு வந்து சட்டை வாங்கி கொடுக்குது, என் வேலை தான் என்னை காரில் வர வைக்குது, என் வேலை தான் எனக்கு கடவுள் அப்படின்னா. நான் சொன்னேன், இல்லை இல்லை இல்லை, வேலை கடவுள் இல்லை, வேலையை கொடுத்த கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அதை மறந்துடாதீங்க அப்படின்னு. அப்போது நமக்கு வந்து சில நேரங்களில் அப்படி தான், கடவுளிடத்தில் கையேந்துறதுக்கு நிறைய பேர் வெக்கப்படுவாங்க. ஆண்டவரிடத்துல என்னமோ இவங்க வந்து ஆண்டவரோட பெரிய ஆள் மாதிரி, நானே வாழணும், நானே செய்யணும், நானே பிரச்சனையை தாண்டணும், யார் முன்னாடி நான் கை கட்டி நின்று பழக்கம் இல்லை, யார் முன்னாடியும் கீழே இறங்கி பழக்கம் இல்லை. இது தப்பு. கர்த்தருக்கு முன்னாடி கண்டிப்பாக பணிந்து குனிந்து முழங்கார் படியிட வேண்டியது கர்த்தருடைய பிள்ளையினுடைய கடமை. அவருக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம கை ஏந்தி தான், நமக்கு கோடி இருக்கலாம், லட்சம் இருக்கலாம், நம்ம பெரிய ஆளாக இருக்கலாம், பெரிய வசதிகள் இருக்கலாம், ஆனால் அவருடைய கையை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண வேண்டும், அன்றன்று உள்ள கிருபைக்கு கர்த்தரிடத்தில் கை யார் ஏந்துறாங்களோ அவங்க இந்த உலகத்தில் வெற்றியாய் வாழ்வார்கள், கர்த்தர் அவர்களை கிருபையாய் நடத்துவார். அதனால் ஆண்டவரிடத்தில் கையேந்தணும். ஆனால் எந்த மனுஷனிடத்துலையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, கையேந்தவே கூடாது. படிப்பீங்க, சொல்லி கொடுங்க, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், இல்லாததை நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் வந்து ஏதாவது பொருளை உங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்தாங்கன்னா கூட நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை இது பண்ணணும். சிலர் வந்தீங்கன்னா இப்போல்லாம் எப்படின்னு தெரில, எங்களுடைய கிராமத்தில் அந்த 10th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று கடன் வாங்குவாங்க தெரியுமா பிள்ளைங்க, என்னது, எவனாவது ஒருத்தன்ட்ட தான் இந்த கோனார் கைடில் அந்த கோனார் கெய்டு ஒன்று இருக்கும் பாருங்களேன், நீங்கள் எத்தனை பேர் அதில் தெரிஞ்சுன்னு தெரில, ஒருத்தன் வச்சிருப்பான் பாருங்களேன், அந்த ஒருத்தனை வச்சே ஊர் முழுக்க ஓட்டுவாங்க. டே கொஞ்ச நேரம் கூடுறா, டே கொஞ்ச நேரம் கூடுறா. ஏன்னா ஏன் நீ பணம் இல்லாமல் வாங்காதவங்க பிரச்சனை இல்லை, ஆனால் பணம் இருந்தால் கூட நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இன்னும் 10 நாளைக்குள்ள எக்ஸாம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அந்த புக்கு வந்து 100 ரூபாய்க்கு வாங்கி தூக்கி எடைக்கு போட்டால் ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு. இல்லைனா யாருக்காவது கொடுக்கறது கூட உங்களுக்கு மனசு சிலருக்கு வராது. நம்ம இருக்குது அதை வாங்கலாம். மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே இரவலாய் கை நீட்டுக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை வைக்கவே கூடாது. நான் அடிக்கடி சொல்லுகிறேன், கடன் அப்படின்னு சொல்லி யார் முன்னாடியும் தயவு செய்து கையேந்திர அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வந்துடவே கூடாது. உங்கள் மரியாதை எப்போ உங்களை விட்டு போகும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கையை நீட்டாத வரைக்கும் உங்களுக்கு மரியாதை இருக்கும், நீங்கள் வாயை திறந்து கேட்காத வரைக்கும் உங்களுக்கு மரியாதை இருக்கும். ஆனால் கை நீட்டிட்டீங்க, வாயை திறந்து, நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க அது உங்களை பற்றி தெரிஞ்சவர்கள், அது வேற. ஆனால் சிலரிடத்துல கை நீட்டினீங்கன்னா உங்களை எப்படி மதிப்பாங்க அப்படின்னா, குறைவாய். ஆனால் சிலருக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் நம்ம ஜெபிக்கணும், நம்ம ஜெபிக்கணும், தகப்பனே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, நான் யாரிடத்துலையும் கையேந்தவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக உங்களுடைய குடும்ப சமாதானத்திற்கு ஒரு முயற்சியை நீங்கள் எடுங்க, ஒரு ஜபக்குறிப்பை எடுங்க. ஆண்டவரே எந்த மனுஷனிடத்துலையும் நாங்கள் போய் நிற்கவே கூடாது, உங்களிடத்தில் நிற்கக்கூடிய கிருபை எனக்கு தார். வீடு ஒரு குடும்பம் சமாதானமாக இருக்கணும்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக ஜப சத்தம் கேட்டு தான் ஆக வேண்டும். எந்த வீட்டில் ஜப சத்தம், ஆராதனை சத்தம், வசனத்தினுடைய சத்தம் கேட்கப்படுகிறதோ அந்த வீட்டில் கண்டிப்பாக கர்த்தர் உலாவுவார், அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கர்த்தரே வர்ஷிக்கப்படுவார். நீங்கள் போய் நிற்கணும். கணவனாரை குறித்து யார்டத்துலையும் சொல்கிறதுக்கு முன்னாடி கர்த்தரிடத்தில் போய் உங்கள் கம்ப்ளைண்ட் எல்லாம் யார்கிட்ட சொல்லுங்கள். மனைவியை குறித்த கம்ப்ளைண்ட்டை கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். கணவனாரை கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். பிள்ளைகளை குறித்த கம்ப்ளைண்ட்டை யார்டத்தில் சொல்லுங்கள். கத்திரிடத்தில், ஆண்டவரே இப்படி நடக்கிறாங்க, இப்படி இருக்காங்க, எனக்கு இது பிடிக்கலை, நீங்கள் கொஞ்சம் மாற்றுங்க, நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாளில் பதில் தர வல்லவராக இருக்கிறார்.
ஹல்லேலூயா. ஸோ நம்பர் டூ, இரண்டாவது, என் குடும்ப சமாதானத்திற்காய் நான் இனி என் வாயை வேறு யாரிடத்திலும் திறக்க மாட்டேன், கர்த்தரிடத்தில் மட்டும்தான் நான் திறப்பேன். அமைதியாக இருங்க, ஒன்றுமே சொல்லாதீங்க. சிலருக்கு ஒரு பெரிய பழக்கமே இருக்குது, அம்மாட்ட சொன்னால் பெரிய ஆறுதல், சிலருக்கு அப்பாட்ட சொன்னால் பெரிய ஆறுதல். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆறுதல் படுவீங்க, ஆனால் இன்னொரு ஆத்துமா உங்கள் அம்மாட்ட உங்கள் வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் அம்மா உங்களை என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக ஆறுதல் படுத்துவாங்க. கவலைப்படாத மகளே, ஆண்டவர் கூட இருக்காரு, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நீ தைரியமாக இரு, நல்ல அம்மா அங்கே கண்டிப்பாக ஆறுதல் படுத்துவாங்க. ஆனால் ஆறுதல் படுத்திட்டு அடுத்த நிமிஷத்தில் அந்த அம்மாவுக்கு ஒரு வலி வரும் பாருங்களேன். தன் பெத்தெடுத்த பிள்ளை மனசு கஷ்டப்படுறத பார்த்து அவ்வளோ வலிக்கும் அவங்களுக்கு. ஆனால் வெளியே என்ன பண்ணுவாங்க? சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஏன் இப்படி பயப்படுற, ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா உடையா, உங்கள் மா தாத்தா உடையா, அப்படி வெளியே சொல்லிடுவாங்க. அதை நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனையை சொல்லி இன்னொருத்தரையும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க. இன்னொரு அம்மா அப்பாவை, அவங்க வயசானவங்க, அவங்க நாட்கள் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள தேவராஜ்யத்துக்கு போகிறாங்க, அவங்கள போய் ஏன் கஷ்டப்படுத்தணும்? ஆனால் உங்கள் கணவன் மனைவியினுடைய சூழ்நிலை உடனே சரியாயிரும், நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள சரியாயிருவீங்க. ஆனால் உங்கள் அம்மா அப்பா என்ன நினச்சிட்டு இருப்பாங்க? சமாதானமாக இருக்கிறாங்களோ இல்லையோ, நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ, ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு வந்து கஷ்டமாகவே இருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனையை என்ன பண்ணணும்னா, தேவ சமூகத்தில் தான் வைக்கணுமே தவிர இன்னொருத்தரிடத்துல. சிலர் வந்து உங்களுடைய பிரச்சனையை கேட்டு குளிர் காயிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப ஜாக்கிரதை. சிலருக்கு அதுவே தான் வேலையாக இருக்கும், உங்களுடைய பிரச்சனையை கேட்டு அதில் சந்தோஷப்படுறது தான் சிலருடைய வாழ்க்கையாக இருக்கும். அதனால தான் உங்கள் குடும்ப சமாதானத்திற்கு மிக அவசியமானது தேர்ட் பர்சன், மூன்றாவது நபர்களை நீங்கள் எப்பவுமே உள்ளே கொண்டு வரவே கூடாது, கொண்டு வரவே கூடாது. எதுனாலும் கத்தரை வச்சு உங்களுக்குள்ளே சமாளிச்சிருங்க, ஆண்டவர் உங்களோடு வந்து நடத்துவார். ஆமே. இன்னைக்கு ரெண்டு காரியத்தை நம்ம தியானித்தோம். ஒன்று, ஒரு குடும்ப சமாதானத்திற்கு ரொம்ப தேவையானது ஒன்று என்னென்னா, நன்றியுள்ள ஒரு உணர்வு. ஸோ நம்பர் டூ, இரண்டாவதாக ஒரு குடும்ப சமாதானத்திற்கு ரொம்ப தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, என்னுடைய விஷயங்களை நான் தேவனிடத்தில் சொல்லுவேனே அல்லாமல் மனிதனிடத்திலே எதையும் நான் சொல்லுவது இல்லை. ஆண்டவரே, என்னுடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும், என்னுடைய வாயின் வார்த்தைகளை கவனியும், உங்கள் சமூகத்தில் அது பிரதியாக இருப்பதாக. என் எண்ணங்கள், என் இயக்கங்கள் எல்லாத்தையும் நான் யார்கிட்ட சொல்லுவேன்னா, அவர் என்னை விசாரிக்கிறவரானபடினால் எங்கள் கவலைகளை எல்லாம் எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை வேணும், ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை தாரும், ஆண்டவரே அப்பா என்னுடைய குடும்பத்தினுடைய ஆறுதலுக்கு, என் குடும்பத்தினுடைய காரியத்திற்கு ஆண்டவரே உங்களை முன்னாடி வைக்கணும்னு சொல்லுங்க. ஆண்டவரே இனி எந்த மனுஷனிடத்துலையும் ஷேர் பண்ணவே கூடாதுப்பா, இனி எந்த மனுஷனையும் நம்பி நான் வாழ்ந்துடவே கூடாது ராஜா. அப்பா அந்த சூழ்நிலை நடக்கும்போது ஓடி போய் உங்க சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, தேவன் தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, சொல்லுவோ ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றே, சொல்லுவோம் நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீ அறிந்திருக்கின்றே. ஒரு விசை கூட, எண்ணங்கள் இயக்கங்கள், எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே இயேசுவே, எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்து நடந்தாலும் நடந்தாலும் பார்த்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே, சொல்லுவோம் நடந்தாலும்
அறிந்திருக்கின் கைகள் மேல தட்டி சொல்லுவோம் நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு சொல்லிக்கொண்டே நன்றி ராஜா ஓ ஹல்லேலூயா இயேசு ராஜா என் கருவையும் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே கருவை கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ இயேசுவே அப்பனே நீ நல்லவரப்பா உருவாக்கி இப்ப கைகளை மேல தட்டி நன்றி ராஜ் உங்க பிள்ளைங்க மேல ஒரு இரக்கத்தை அந்த குடும்பத்துல ஒரு சமாதானம் வரட்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் வரட்டும் இப்பொழுது சமாதான குறைவை கொண்டு வருகிற அந்தகார கிரியைகள் அழிக்கப்படுவதாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஆண்டவரே ஆண்டவரே பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் இந்த வருடம் முழுக்க இந்த வருடம் முழுக்க அவங்க வீட்டுல சந்தோஷம் அவங்க வீட்டுல சமாதானம் இப்போ 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 அப்பா அப்பா அந்த சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே இப்போ இப்போ கர்த்தர் அந்த வீட்டுல உலாவுங்க அந்த குடும்பத்துல உலாவுங்க நீங்க உலாவும் போது இருக்கிற அசுத்தங்கள் மாறட்டும் இருக்கிற சண்டைகள் மாறட்டும் மன கசப்புகள் மாறட்டும் இப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வரட்டும் ஆண்டவரே குடும்பங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா வாக்குவாதமான குடும்பங்கள் இப்பொழுது சரியாவதாக இயேசுவே கேளுமப்பா கேளுமப்பா இந்த 2023 வருஷம் முழுக்க இந்த வருடம் முழுக்க இந்த மாதம் முழுக்க ஆண்டவரே எங்க குடும்பத்துல பிள்ளைங்க சமாதானமா இருக்கட்டும் ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை வரட்டும் ஆண்டவரே இப்பொழுது குடும்பத்துக்குள்ள கிரியை செய்கிற அந்தகார சத்துருடைய கிரியை இப்பொழுது அழிவதாக 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 அந்த பிள்ளைங்க பாவம் ஆண்டவரே கணவன் மனைவியினுடைய சண்டையினால பிள்ளைங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அந்த பிள்ளைங்களுடைய மனசுல எவ்வளவு கஷ்டமா இருக்குப்பா எல்லா அப்பா அம்மா மாதிரி எங்க அம்மா அப்பா இல்லையே எல்லா அம்மா அப்பா மாதிரி எங்க அம்மா அப்பா இல்லையே கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அவங்க அம்மா அப்பா குறிச்சு பெருமையா பேசும்போது இந்த பிள்ளைங்க மனசு அப்படியே உடஞ்சு போறாங்களே உங்க அப்பா நல்லப்பா உங்க அம்மா நல்லம்மா ஆனா எங்க அப்பா நல்லப்பா இல்ல எங்க அம்மா நல்ல அம்மா இல்ல எத்தனை பிள்ளைங்க காலையில சோறு கூட இல்லாம போறாங்களே அப்பா நல்ல ட்ரெஸ் கூட பண்ணாம போறாங்களே அப்பா படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியலையே இப்போ 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 அந்த சமாதானத்தை நதியை போல நதியை போல குடும்ப சமாதானத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த குடி வெறியின் ஆவி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அழிக்கப்படுவதாக கள்ள தொடர்புகள் கள்ள காதல்கள் கள்ள உறவுகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே ஜெபிக்கும் போதே இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஜெபிக்கும் போதே அந்த கள்ள உறவுகளுக்கு ஒரு பிரிவினை உண்டாகட்டும் அந்த கள்ள காதல்களுக்கு ஒரு பிரிவினை உண்டாகட்டும் ஹல்லேலூயா தேங்க்யூ ஜீசஸ் அந்த கணவன் மனைவி உறவை கெடுக்கிற அந்த மூன்றாவது நபருடைய ஆதிக்கம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அழிவதாக 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 அந்த மனுஷங்களுடைய ஆதிக்கம் அழிவதாக குடும்பத்துக்குள்ள புகுந்து சண்டையை மூட்டுகிற அந்த ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரத்த ஹல பௌரா திகல சந்தர பௌரா இப்போ 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 கர்த்தருடைய அக்கினி கர்த்தருடைய பட்டயம் அவர்களுக்கு விரோதமாய் கடந்து போகட்டும் தேவனுடைய அக்கினி அவர்களுக்கு விரோதமாய் கடந்து போகட்டும் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற யாரா இருந்தாலும் இப்பொழுது தேவனுடைய அக்கினி தேவனுடைய கரம் தேவனுடைய பட்டயம் அவர்களுக்கு விரோதமாய் கடந்து போய் அந்த மனுஷன் அந்த இடத்துல இருந்து தூக்குங்க ஆண்டவர அந்த நபர் அந்த இடத்துல இருந்து எடுத்துருங்க ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது குடும்பங்களிலே பரிசுத்தம் உண்டாவதாக பரிசுத்தம் உண்டாவதாக பொறாமைகள் மாறட்டும் எரிச்சல்கள் மாறட்டும்
பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். சாப கட்டுகள் மாறட்டும். குடும்பத்தினுடைய சாபங்கள் மாறட்டும். வம்சாவளியாக தொடர்ந்து கொண்டிருக்கிற அந்த குடும்ப பிரிவினைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக அந்த குடும்பங்கள். ஹாலேலூயா ஹாலேலூயா. இந்த வருஷம் திரும்ப ஒரு விசை கைப்பிடிக்கிற கரம் பிடிக்கிற பிள்ளைகள் கரம் பிடிக்கிற அம்மா அப்பா கூட இருக்கிற சண்டை பிள்ளைகளுடைய குடும்பத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால நான் அழிக்கிறேன். அப்பா பண்ணின தப்ப பிள்ளைங்க பண்ணக்கூடாது. அம்மா பண்ணின தப்ப பிள்ளைங்க பண்ணக்கூடாது. இப்பொழுது பரிசுத்தம், இப்பொழுது பரிசுத்தம். இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களில் பரிசுத்தம். கரங்களை தட்டி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அந்த அக்கினி, அந்த அக்கினி இயேசுவின் நாமத்தில் குடும்ப பிரிவினைக்கு விரோதமாய் ஹல்லேலூயா குடும்பங்களை பிரிக்கிற எல்லா ஆவிகளும் கட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக. விடுதலை, விடுதலை, விடுதலை. அந்த நிலை காலில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். கணவன் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். மனைவி மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். பிள்ளைங்க மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இப்பொழுதே ஒரு பகையை உண்டு பண்ணும் ஆண்டவரே, ஒரு வெறுப்பை உண்டு பண்ணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனசை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. கணவனாருடைய மனசை சுத்தம் பண்ணுங்க. மனைவியினுடைய மனசை சுத்தம் பண்ணுங்க. பிள்ளைகளுடைய மனசை சுத்தம் பண்ணுவேன். எங்க அப்பா எனக்கு எதுவும் செய்யலை, எங்க அம்மா அப்பா எனக்கு எதுவுமே செய்யலைன்ற கசப்பு இப்பொழுது பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. குடும்பங்களில் பெரிய சமாதானம், குடும்பங்களில் பெரிய சமாதானத்தை. இந்த மூன்று வாரங்களும் ஆண்டவரே இந்த ஜபத்தை முடிக்கும் போது ஒரு பெரிய மகிமையை நாங்கள் பார்க்கணும். இந்த மாதத்தை முடிக்கும் போது ஒரு பெரிய மகிமையை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவர் கத்துறதற்கு இரக்கம் செய்கிறதற்காக நன்றி ஆண்டவர். உங்க கரங்களில் முழுவதுமாய் தாழ்த்துக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கத்திற்கு சித்தமானால் வருகிற இந்த இந்த மாதம் முழுக்க இருக்கிற எல்லா வெள்ளிக்கிழமையும் வந்து குடும்பத்தினுடைய சமாதானத்திற்காக இப்படி சில விஷயங்களை நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ரொம்ப அவசியமானது என்னென்னா குடும்ப சமாதானம். என்ன சம்பாதிச்சாலும், எவ்வளவு வெளியில் வந்து நம்ம வந்து ரொம்ப நல்ல பேர் எடுத்தாலும், பெரிய மற்றவங்க மதிக்கிற அளவுக்கு இருந்தாலும், குடும்பம் சரியில்லைன்னா அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அதுவும் நம்முடைய பிள்ளைகளையெல்லாம் சவாலாய் வளர்த்தது என்கிறது அது இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் அதை தருவார். அவர் தான் சமாதான காரணர். அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, அவர் சமாதான காரணர். அவர் இருக்கிற இடத்துல சமாதானம் நதியை போல இருக்கும். அதனால் நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆண்டு உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் பார்த்த சகல சமாதானத்தையும் உங்கள் பிள்ளைகளும் பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபையா இறங்குவார். ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்க ரெண்டு காரியத்தை சொல்ல மறக்கக்கூடாது. ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை கணவன் மனைவிக்கு அந்த மாதிரி வரும்போது நீங்க சொல்லி கொடுக்க வேண்டிய முதல் ஆலோசனை என்னன்னா, அம்மா அப்பா ஒரு நாள்ல அவன் உனக்கு இப்படி இருந்திருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை அவன் அந்த பையன் இப்படி இருந்திருக்கலாம், ஆனா ஒரு நாள்ல அவன் இப்படி இருந்தானே, ஒரு நாள்ல அவன் இப்படி இருந்தாள்ல, நன்றியை நினைப்பா, நன்றியை நினை, மறந்துரு, உற்று. அவள் பெல்லனா இருக்கும்போது இப்படி செஞ்சால அந்த மாதிரி நன்றி உள்ள ஒரு உணர்வை முதல்ல விதைச்சிருங்க. நம்பர் டூ, ரெண்டாவது, யார் உங்கள் அம்மா அப்பா நிறைய பேர் இருக்கீங்க இல்லை, உங்களுக்காக சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க வந்து உங்கள் கணவனாரை குறிச்சோ உங்கள் மனைவியை குறிச்சோ சொல்லும்போது நீங்கள் கேட்காம விட்டுற முடியாது, கேட்காம விட்டுற முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் கேட்காம விட்டீங்கன்னா எங்கள் அம்மாவே என்னை புரிஞ்சுக்கலன்ற பிள்ளைங்க ஒரு தப்பான எண்ணத்துக்கு வந்துடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கே கேட்க முடியல, எங்கள் அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, சொல்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா என்னை தப்பாக நினச்சிட்டாங்கன்றவாங்க. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. கேளுங்க, கேட்டுட்டு முடிச்சுட்டு, சரிம்மா எங்கிட்ட நீ சொல்லிட்ட, நான் உனக்காக ஜோம் பண்ணுறேன், ஆனால் உன் பிரச்சனையெல்லாம் யார்கிட்ட சொல்லுண்ணா, ஏசப்பாட்ட சொல்லுமா, ஏசப்பாட்ட சொல்லுப்பா, அவர்கிட்ட போய் நில்லு, அவர்கிட்ட முழங்கால் படியிடு, அவர் இந்த குடும்பத்தை ரொம்ப அழகாக கட்டுவார். நீ பெரிய ஊழியம் செய்கிற, நீ பெரிய ஊழியம் செய்ய போகிற, உன் பிள்ளைங்க பெரிய ஊழியம் செய்ய போகிறாங்க. இப்படி தான் இருக்கும், போராட்டம் வரும். ஆனால் தேவனிடத்தில் போய் நிற்கும்போது ஆண்டவர் ஒரு சமாதானத்தை தருவார். நாங்கள் பேசுறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல, நாங்கள் பேசினா பிரிவினைகள் அதிகமாகித்தான் இருக்கும், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனையை சொல்லணும். நீங்களும் உங்கள் மனசில் எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி போங்க, போயிட்டு நான் சொல்கிறேன், இந்த ஜபத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு கணவன் மேலே கசப்பு இருக்குதா,
மனைவி மேல கசப்பு இருக்குதா, தயவு செய்து நான் சொல்றத நீங்க அன்பாய் கேளுங்க, ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் கேளுங்க. உங்க கணவன் உனக்கு உங்களுக்கு செஞ்ச நன்மையை ஒரு டைரியில எழுதுங்க. உங்க மனைவி உங்களுக்கு செஞ்ச ஒரு நன்மையை டைரியில எழுதுங்க. நீங்க எழுதி முடியுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவர் மேல பாசம் வருதான்னு பாருங்க, இல்லைன்னா அவங்க மேல பாசம் வருதா இல்லையானு பாருங்க. எந்த மனைவியும் தியாகம் இல்லாமல் இல்லை, எந்த கணவனாரும் தியாகம் இல்லாமல் இல்லை. எத்தனை 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 அதை நினைங்க, அதை நினைங்க. அதை நினைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும்னு நான் நம்புறேன். ஆமேன்னு சொல்லுங்க. கத்த பெரிய காரியத்தை செய்வாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க சரியாகாத பட்சத்துல உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்கன்னா இந்த இந்த கட்டு அப்படியே அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் பாருங்க. அதனாலதான் சொல்றேன் நான், பேரண்ட்ஸை வந்து சில நேரத்தில் வற்புறுத்தி நீங்க கஷ்டம்தான், நிறைய பேருக்கு உடைவு உண்மையில எனக்கு தெரியும், உங்க காயம் ரொம்ப பெருசா இருக்கலாம், பட் நீங்க ஏன் சரியாகணும் அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் உங்க பிள்ளைகளாவது நல்லா வாழணும் இல்ல, நல்லா இருக்கணும் இல்ல, இந்த சாபம் அப்படியே கண்டினியூ ஆயிடக்கூடாது இல்ல, இந்த பிரச்சனை அப்படியே கண்டினியூ ஆயிடக்கூடாது இல்ல. அதனாலதான் நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். அந்த குணத்தை எல்லாம் மாத்திக்கிங்க, கிளியர் பண்ணிக்கிங்க. நம்ம போறதுக்குள்ள நம்முடைய குடும்பத்தினுடைய சாபத்தை நம்ம ஜெயிச்சுட்டு தான் கடந்து போகணும். எத்தனை பேர் ஆமோதுகிறீர்கள்? நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வெற்றி உள்ள ஒரு கணவன் மனைவியாய் இல்லை வெற்றி உள்ள ஒரு குடும்பத்தை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வர்ற பிள்ளைங்க கண்டிப்பாக அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க வெற்றி உள்ளவங்களை தான் இருப்பாங்க. அவங்க அப்படியே கண்டினியூ ஆயிரும், அது அப்படியே அந்த ஆசீர்வாதம் கண்டினியூ ஆயிரும். அதனால நமக்காக அல்ல, நம்முடைய சந்ததிக்காக, நமக்காக அல்ல, நம்முடைய சந்ததிக்காக. ஒருவேளை கணவனான இழந்த அம்மா அங்கே ஐயா அங்கே இருப்பீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் தீர்க்காய்சோட வாழணும். நான் சின்ன வயசுலேருந்தே என் கணவனான இழந்துட்டேன், ஆனால் என் பிள்ளை அப்படி விழுந்துடக்கூடாது, என் பையன் அப்படி இருந்துடக்கூடாது. அவங்க பூரண வயசுள்ளவங்களாக மரிக்கணும். எனக்கு தெரியும் இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய அம்மாங்க வந்து சின்ன வயசுலேயே உங்களுடைய கணவனாரை இழந்து ஒரு ஒத்தைக்கு 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 வாழ்ந்து சகிச்சு எத்தனை பாடுபட்டீங்க. ஆனால் உங்கள் நிலைமை உங்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வரக்கூடாது. ஆமீன். அவங்க தீர்க்காயசோடு வாழணும், அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கணும். நானும் ஜெபி இந்த ஃபாரின் 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 எல்லாம் ரொம்ப சிலர்லாம் வெறியாக இருக்காங்க. எனக்கு நீ போங்க, நீங்கள் எப்படி போங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சமாதானமாக போய் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்தால் பரவாயில்ல. கணவன் அங்கே, மனைவி இங்கே, அப்புறம் சிலர்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, மனைவியை வீட்டில் விட்டு போகிறாங்க, பாஷையும் தெரியாது, வீட்லேயே அடைஞ்சு கிடந்து அது பைத்தியம் மாதிரி மாறி அவர் வெளியே போயிடுறாரு, வேலை செய்கிறாரு, நாலு பேரை பார்க்குறாரு, முடிஞ்சிச்சு. இந்த பொண்ணும் பொண்ணு வீட்டு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதனால் எல்லாவற்றை விட நீங்கள் சமாதானமாய் வாழ்வது தான் முக்கியம். பணம் எல்லாம் எப்போ வேணாலும் வரும், அது ஒன்றும் வந்த உடனே ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். நான் ஒன்று நினச்சிக்கோங்க, எவ்வளவு பணம் வந்தாலும் நீங்கள் ஒரு டைமில் ஒரு சட்டையும் ஒரு பேண்ட்டும் தான் போட முடியும். இன்னொன்று தூக்கி மாட்டிக்க முடியுமா? இல்லை, நான் ஒரு கோடீஸ்வரன், அதனால் நான் மூணு சட்டை போட்டிருக்கேன்னு சொல்ல முடியுமா? கேட்கல. இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் ஒரு நேரத்தில் ஒரு காரில் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ட்ராவல் பண்ண முடியும். இல்லை, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், என் ஆவி இன்னொரு காரில் போட்டோம், நான் வந்து பென்ஸ் காரில் போகிறேன், இன்னொரு ஆவி பிஎம்டபிள்யூவில் போட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் இந்த வயிற்றுக்கு அளவு தான் என்ன பண்ண முடியும், இல்லை சாப்பாடு நிறைய இருக்குது, நான் இன்னும் கடன் வாங்கி இன்னொரு பேகை கட்டிக்கிட்டு சாப்பிட்றேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் சத்தமாக. என்னதான் இருந்தாலும் அந்த வயிறு நிறையிற அளவுக்கு தான் சாப்பிட முடியும். இன்ன நான் வந்து நல்ல பெரிய பணக்கார கோடீஸ்வரமான பெரிய பங்களா கட்டிட்டேன், அவ்வளோதான் அதில் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் படுக்கறைக்கு போனாலும் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்கு மேலே உங்களால் தூங்க முடியுமா? சொல்லுங்க, அவ்வளோதாங்க. அதனால் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய கோடீஸ்வரன் ஆகணும். இந்த நினப்பு நமக்கு ரொம்ப கேட்கல. இன்னொன்று நினச்சிக்கோங்க, பணம் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்க பெரிய அளவுக்கு வராத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மினிமமாக இருந்துட்டு அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கலாம். ஆனால் நீங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆபத்துன்னு இல்லை, கஷ்டத்தை நீங்கள் பாட்டு தான் ஆகணும். அதுக்கு என்ன ஒரே ஒரு ப்ளஸ், நீங்கள் நினைக்கிறத மனசில் ஆசைப்படுறத உடனே போய் நீங்கள் என்ன பண்ணிடலாம், அவ்வளோதான். அதை விட்டு வேற ஒன்றுமே கிடையாது. அதனால் நீ நல்லா இருக்குவேன், நல்லா இருப்போம், நல்லா வைப்பார்.
ஆனா ரொம்ப பணம் 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 சிலருடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா என்ன அதெல்லாம் வேணாம், நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே. சரி, ஸோ இந்த மந்த் ஃபுல்லாக நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நீங்கள் எல்லாரும் வாங்க, உங்களுக்காக நான் ஜெபித்து வருகிறேன். ஆண்டவர் வந்து நம்முடைய குடும்பத்தில் எல்லாம் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி அப்படியே முன்பாக கடந்து வந்து தேங்க்யூ ஜீசஸ். ஆன்லைனில் இருக்கிறவர்களும் எழும்ப முடிந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பி நின்று தேவ சமூகத்தில் சகலவித ஆறுதலின் தேவனாகிய கர்த்தர், சகலவித நன்மைக்கும் பாத்திரராகிய கர்த்தர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிற மகா பெரிய தேவனாகிய கர்த்தர், அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர், உங்களுடைய ஜப விண்ணப்பத்திற்கு எல்லாம் பதில் தருகிற கர்த்தர், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கிருபையாய் இறங்குகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். உங்களை கர்த்தர் தனிப்பட்ட விதத்திலே வாழ செய்கிறவர், யாரையும் கையேந்தாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கட்டளையிடுகிறவர். ஆமேன், சத்தமாய் ஆமேன் சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மனிதர் மற்றவர்களுக்காக வாழ மாட்டீர்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. நம்ம வந்து இன்னொருத்தருக்காக கண்டிப்பாக வாழவே கூடாது. நம்ம முதல்ல யாருக்காக வாழணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும், நம்ம வாழ்க்கையை. ஆமேன் சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது, அதை முதல்ல நீங்கள் வாழ கற்றுக்குங்க. ஆனால் நம்ம நிறைய பேர் என்னென்னா இன்னொருத்தருக்காக வாழணும்னு நினச்சி நம்முடைய வாழ்க்கையை தொலைக்கிறது தான் பெரிய ஆபத்து. பாருங்க, அவன் என்ன தப்பாக நினச்சிருவான், இவன் என்ன தப்பாக நினச்சிருவான், நான் இந்த சாரி கட்டலைன்னா அவன் என்ன தப்பாக நினச்சிருவான், அப்படி மற்றவங்களுக்காகவே நம்ம எத்தனை நாள் வாழ்வோம். இந்த காரில் போனால் தான் மதிப்பான், இந்த பைக்கில் போனால் தான் மதிப்பான், இந்த வீட்டில் குடியிருந்தால் தான் மதிப்பான், ஏன் அப்படி நம்ம நினைக்கணும். எனக்கு கத்துறதை தந்திருக்கிறாரு, எனக்கு இது சந்தோஷமாக நான் வாழ்கிறேன், ஓகே ரைட்டு ஹாப்பி, எனக்கு இப்போ இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கிறாரு, கத்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இன்னொருத்தருக்காக வாழணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அது எட்டாத உயரம். ஆமே, எட்டாத உயரம். இப்போ வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வந்து நம்ம கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட நம்ம போட்டி போடுறோம், நீ 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறியா, அடுத்த மாதம் நான் உன்னை விட 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும், அதுக்காக பயங்கரமாக பிரயாசப்பட்டு ஓடுறோம். அம்பானி தெரியுமா உங்களுக்கு? அம்பானி தெரியுமா? மும்பைக்கு போயிருக்கும்போது நான் ஊழியம் செய்த அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ரூம், அந்த ரூம்லேருந்து திறந்து பார்த்தா அவங்க அந்த அம்பானி அவருடைய பெரிய பில்டிங் தெரியும். அப்போ என்னை கொண்டு போய் அந்த ரூமில் விட்டு அவர் ஃபஸ்ட்டு ஜன்னலை திறந்து காமிச்சு நீ கை நீட்டி காமிச்சுக்கு, பாஸ்டர் அங்கே பாருங்கள் அந்த பில்டிங் தெரியுதா அப்படின்னு. தெரியலையே அப்படின்னா, இல்லை லாஸ்ட்டாக அம்பானி வாங்கின வீடு அதுதான், அதுவும் அவ்வளோ பெரிய ஹைட்டாக அவ்வளோ க்ரோட்ஸுக்கு வாங்கினாங்க. நான் நம்புகிறேன் அந்த மனுஷனுக்கும் என்ன இருக்குது, போட்டி இருக்குது. அவங்க வந்து இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த பணத்தை வச்சு ஒரு நாளில், ஒருத்தர் ஒரு கணக்கு சொன்னார் எனக்கு கரெக்டாக தெரில, ஒரு நாளில் அவன் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணான்னா அவனுக்கு 10 தலைமுறை சாப்பிட்ற அளவுக்கு பணம் இருக்காங்க. வேலையே செய்யாமல் ஒரு நாள் 10 லட்சம் ரூபாய் வெறும் செலவு மட்டும் அவங்க பண்ணால் கூட 10-20 தலைமுறை செலவு பண்ணுற அளவுக்கு பணம் இருக்காங்க. ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளேயும் என்ன இருக்குது, அவங்க ஒரு 10 பேர் தொழில் அதி 10 பேர் 1-2 வருவாங்க தெரியுமா, போட்டி போட்டே இருப்பாங்க, இந்த வருஷம் நான் தாண்டா ஃபஸ்ட்டு, நான் தாண்டா ஃபஸ்ட்டு அப்படின்னு. நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா வாழணும்னு நினைக்கிறது தவறல்ல, ஆனால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. மற்றவங்களை விட நீங்கள் நன்றாய் வாழுங்கள், அது தவறல்ல. ஆனால் அதுக்காக போட்டி போட்டுட்டு நம்ம சந்தோஷத்தை நம்ம கெடுக்கலாமா? கேட்கல. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்யாண வீட்டுக்கு போவாங்க பாருங்களேன், இவங்க வந்து ஒரு சிம்பிளான சாரியை எடுத்து கட்டிடுவாங்க, ஒரு சாதாரணமான கல்யாணம் தானே, நம்ம இது கட்டினா போதும்னு கிளம்பிடுவாங்க. கிளம்பி கல்யாண வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திரும்பி அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தரை பார்ப்பாங்க, அந்த அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு பார்த்து ரொம்ப பயங்கரமான சாரியை கட்டி வந்துடுவாங்க. இவங்களுக்கு உடனே நம்மளோட சாரி இருந்தும் கட்டாமட்டோமே, இந்த அம்மா இவ்வளோ அப்படி கட்டிட்டு வந்துருக்குறாங்களே, சரி நம்ம மிஸ் பண்ணிட்டோம். தெரிஞ்சிருந்தா சந்தோஷம் மொத்தமும் போச்சு. இவங்க நல்ல சாரி தான் என்ன பண்ணிருக்காங்க, இவங்க கட்டின சாரி வந்து நல்ல சாரி தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனா இவங்களுக்கு என்னன்னா அவங்கள விட நான் நல்லா கட்டாம போயிட்டனே,
அப்போ இல்ல 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 அவர்களுக்காக நான் யாவானோ எனக்கு கொடுத்திருக்கிறத நான் அதனால எப்ப போனாலும் அதான் உங்களை குறித்து அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற கவலை உங்களுக்கு வேண்டாம் உங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற கவலை உங்களுக்கு கேட்கல சத்தமா நான் அடிக்கடி சொல்லலை நம்ம எல்லாருக்குமே அடுத்தவங்களை பார்த்தா ஆசைப்படுவோம் என்னைக்காவது உங்களில் நீங்கள் திருப்தி ஆகிருக்கீங்களா ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல கண்ணை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்களா நம்ம நிறைய பேர் எனக்கு முட்டை முட்டை கண் இல்லையே அப்படி இந்த பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இன்னொரு லென்ஸ் மாதிரி ஒன்று மாட்டிக்குவாங்க ஏன் அப்படின்னா அவங்க கண்ணு பூனை கண்ணு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சிலருக்கு ஆசை அப்படி கேள்விப்பட்டிருக்கோம் கண்ணு பூனை கண்ணு ஆனால் அந்த பூனை கண்ணு வச்சுருக்கவங்க எல்லாம் நினைப்பாங்க உங்களை மாதிரி ஒரு நார்மல் கண் எனக்கு இல்லையே எனக்கு பாரு வித்தியாசமான கண் அப்படின்வாங்க அப்போது அதெல்லாம் நினைக்காதீங்க இந்த வருஷம் 2023 வருஷம் என் வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்ன கர்த்தர் குறைவாக வச்சுருக்கிறாரு நிறைய வச்சுருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஓகே ஒரு காலத்தில் நல்லா இருந்தோம் இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பரவாயில்ல பரவாயில்ல ஓகே நான் என்ன சொல்கிறேன் இல்லாத காலத்தில் ஏற்கனவே நல்லா இருந்த காலத்தை நினச்சி சந்தோஷப்படணும் ஒரு 10 வருஷம் நான் நல்லா இருந்தேன்ல போதும் ரைட் ஓகே இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறேன் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி பாருங்க உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்கும் அதனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யாருக்காகவும் வாழக்கூடாது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து இருக்கிறதுல மனரம்யமாய் நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் இந்த ரெண்டுலையும் நீங்கள் பர்ஃபெக்ட் ஆகிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் கவலைன்ற ஒன்று உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது பரிசுத்தவான்களெல்லாம் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க அப்போஸ் நான் என் பவுல் சொல்கிறாரு வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு எப்பவும் அவங்க எப்படி தான் இருந்தாங்கன்னா அப்படியே ஒரே மாதிரி இருந்தாங்க அவ்வளோதான் 10 பேர் தூக்கி மாலையை தூக்கிட்டு வந்தால் அடப்போடா நீ வேறையாடா மாலையெல்லாம் தூக்கிட்டு வர நமக்கெல்லாம் தேவையில்லடா மாலையெல்லாம் வேணாடா அது கத்துக்கு கொடுக்க வேண்டியதுடா அப்படின்னு அதே நேரத்தில் ஒருத்தன் வந்து அப்படியே தொடச்சி போடுற ஒரு அழுக்கை போல் தூக்கி போட்டாங்களாமா எப்படி சில நேரங்களில் நாங்கள் துடைத்து போடுகிற அழுக்குக்கு அப்படியே மட்டமாக என்ன ஊழியம் என்ன பிச்சை எடுக்கிறது அப்படி நான் நான் ஊழியத்துக்கு வரும்போது கூட நிறைய பேர் அப்படி பேசியிருக்காங்க ஊழியன்றது பிச்சை எடுக்கிறதாமா ஊழியன்றது ஒரு பக்கத்தில் ஊழியன்றது அப்படியே பெருசாக மதித்து ஊழியக்காரங்க ஊழியக்காரங்கன்னு வாங்க இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பைபிளை தூக்கிட்டு போனாலே வந்துட்டானா காசுக்காகவா அப்படி அந்த மாதிரி நினைக்கிற உலகம் தானே இது அப்படி இல்லை அது அவங்களுடைய டியூட்டினா கத்திரித்து நம்ம கொடுத்துருக்குற டியூட்டி அவ்வளோதான் ஆமேன்னு சொல்லுங்கள் சுவிசேஷத்தினால சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களுக்கு என்ன உண்டா இருக்கிறது பிழைப்பு உண்டா இருக்கிறது ஒரு உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு ஒரு வேலை செய்யும் போதே அவன் 10,000 ரூபா சம்பளம் கொடுக்குறான்னா கத்தருக்கு வேலை செய்யும் போது கத்தர் கொடுக்க மாட்டாரா சொல்லுங்க கண்டிப்பாக கொடுத்தான் அவர் யாரு நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தா இல்லைனாலும் ஊழியக்காரங்களை போஷிக்கிறவர் கத்த ஆனால் அப்படியெல்லாம் பேசும்போது கூட பரவாயில்ல தொடச்சி போடுகிற அழுக்காகவும் ஒரு டைம் இருந்திருக்கிறோம் கடவுள்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க ஆனால் 2 டைம் நான் எப்படி இருந்திருக்கிறேன் அப்படின்னா ஒரே போல் அமைதியாய் அமேன்னு சொல்லுங்கள் இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து நான் ஜெபம் பண்ணிட்டுருக்கிற ஒரு ஜெபம் என்னென்னா ஒரு காலத்தில் எதுவுமே இல்லாமல் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்காக எதிர்பார்த்தோம் ஆனால் இப்போது சமீபமாய் பார்த்தீங்கன்னா ஊழியத்தினுடைய எல்லையெல்லாம் கத்தர் விரிவாக்குறாரு நம்ம நினச்ச ஜெபித்தை எல்லாமே கத்தர் ஊழியத்தில் நடத்துகிறாரு அப்போ நான் ஆண்டவரத்தில் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றும் இல்லாத இருக்கும்போது இந்த ஜனங்கள் இந்த இந்த சர்ச் இப்படியெல்லாம் பார்க்காத போதெல்லாம் நான் உங்களை கஷ்டத்தில் ரொம்ப டிபெண்ட் பண்ணியே நான் வாழ்ந்துட்டேன் எனக்கு ஒரு கிருபை மட்டும் கொடுங்க எனக்கு இனி நீ நம்பி என்னை கொடுக்கும்போதும் நான் உங்களை டிபெண்ட் பண்ணி மட்டும் வாழக்கூடும் உங்களுக்கும் அப்படி தான் பாஸ்டருக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது ஒன்று மட்டும் ஜெபம் பண்ணிடுங்க ஆண்டவரே எங்கள் பாஸ்டர் எப்போ எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கட்டும் ஆமேன்னு சொல்லுங்கள் ஆசீர்வாதங்கள் வரலாம் உயர்வு வரலாம் செழிப்பு வரலாம் ஆனால் கூட்டங்கள் அதிகமாக வரும்போது பார்த்தீங்கன்னா சில இடத்துல பேச முடியும் சில இடத்துல பேச முடியாது சிலர் அதை தப்பாக கூட நினைப்பாங்க ஓ பாருங்க அப்படி இருக்கும்போது எப்படி பேசினார் இப்போ ஆள் கூட்டம் வந்தோட நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா நிறைய டென்ஷன் இருக்குமா நீங்கள் அப்படியே கிராஸ் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா சிலரை பார்த்து பிரைஸ்ல கூட சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வேறு என்னமோ ஒன்று யோசிச்சுட்டுப்போம் யோசிச்சுட்டு வர்றதுனால யோசனை அதிகமாக இருக்கனால கண்ணு மறைஞ்சிடும் தெரியாது சில நேரத்தில் அதுக்காக நம்ம வந்து பெருமை பிடிச்சவங்கன்னு என்ன பண்ண முடியாதுன்னா அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம் நான் கத்திரத்தில் ஜெபிக்கிறேன் எப்போவும் குறைவிலையும் உம்முடைய பிள்ளை நிறைவிலையும் உம்முடைய பிள்ளை நீர் கொடுக்கும்போதும் உம்முடைய பிள்ளை நீர் எடுக்கும்போதும் உங்கள் பிள்ளை ஹலேலூயா எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க என் வாழ்க்கையை நான் வாழ்வேன்
கர்த்தருக்கு முன்னாடி நீங்க நல்லவங்க தான். உங்களுக்குள்ள நிறைய தடுமாற்றங்கள் இருக்கிறது உண்மை, நிறைய விழுகை இருக்கிறது உண்மை. அந்த விழுகையை பார்த்த உடனே உலகம் உங்களை ரொம்ப தப்பா பேசும். உங்களுடைய குறைவை பார்த்த உடனே உலகம் உங்களை உங்களுக்கு ஒரு தலையில ஒரு பட்டத்தையே கட்டிடும். நீ இப்படிப்பட்டவ தான், நீ இப்படிப்பட்டவன் தான். ஆனா ஏசப்பாவுக்கு எப்பவும் நீங்க பிள்ளைங்க. சரிப்பா நீ தடுமாறிட்ட, சரிம்மா நீ தடுமாறிட்ட, சரி பரவாயில்ல வா, மறுபடியும் உனக்காக என் வஸ்திரத்தை நான் தர்றேன், மறுபடியும் உனக்காக என் கொளுத்த கன்று நான் அடிப்பேன். இத போட்டுக்கோ, உன் செருப்பு தான் நீ போட்டுக்கோ, பரவாயில்ல நீ வந்துட்டல அது எனக்கு போதும். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே 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 ஹல்லேலூயா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றி ஆண்டவரே நன்றி. இரவுகள் நீளமாக தோன்றுதோ பகலை காண நீ துடிக்கிறாயோ, கலங்கிடாதே அப்பா இருக்கிறே, இந்த யுத்தம் என்னுடையது, திகைத்திடாதே அப்பா இருக்கிறே, என் மார்பிலே நீ சாய்ந்திடு, கலங்கிடாதே அப்பா இருக்கிறே, இந்த யுத்தம் என்னுடையது, திகைத்திடாதே அப்பா இருக்கிறே, மார்பிலே நீ சாய்ந்திடு. நிறைய பேரை கத்திருந்த ஜபத்துல ஆறுதல் படுத்துகிறார். நிறைய பேரை என் மகளே என் மகனேன்னு கூப்பிடுறார். நான் உனக்கு கிருபை தருவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் செய்கிற கேடகமா இருப்பேன், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமானவைகளாயிருக்கும். எதிரி பிரமிப்பாங்க, எதிர்த்தவங்க பிரமிப்பாங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்களே கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற அந்த காரியத்தை பார்த்து அவங்க பிரமிக்க போறாங்க. 2023 ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் சாதாரணமான இந்த மனுஷனை கொண்டு இவ்வளவு பெரிய காரியமா, நீ ஒண்ணும் இல்லாதவனாச்சே, நீ முடியாதவனாச்சே, நீ தாளந்து இல்லாதவனாச்சே, உனக்கா உனக்கா. அப்படி கர்த்தர் மற்றவர்கள் பிரமிக்கத்தக்கதாக, மற்றவர்களை ஆச்சரியப்படத்தக்கதாக, மற்றவர்கள் உங்களை பார்த்து வியக்கத்தக்கதான மகா பிரம்மாண்டமான காரியங்களை சாதாரணமான உங்களை கொண்டும் என்னை கொண்டும் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிற கர்த்தருக்கு பலவீனமான உங்களை கொண்டுதான் செய்ய போகிறார். உடல் சரி சரியில்லாத உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என்னை கொண்டு எதை கர்த்தர் செய்ய முடியும்? என்னால பிள்ளைகளை வளர்க்க முடியுமா? பேர பிள்ளைகளை தூக்க முடியுமா? என்னென்னமோ எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம், ஆனால் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து. இனி உங்கள் பலன் அல்ல, 2023 ஆண்டு உங்கள் பலன் அல்ல, உங்கள் சத்துவம் அல்ல, உங்களோடு கூட இருக்கிற இயேசு அப்பாவுடைய பலன். அவருடைய பலத்தால் எல்லாவற்றையும் தாண்டுவீர்கள், அவருடைய பலத்தால் பிள்ளைகளை வளர்த்துவீர்கள், அவருடைய பலத்தால் சம்பாதிப்பீர்கள், அவருடைய பலத்தால் இந்த யுத்தத்தை ஹல்லேலூயா கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பெரியவைகள். ஹல்லேலூயா. ஓ கலங்கிடாதே அப்பா இருக்கிறே, இந்த யுத்தம் என்னுடையது, கலங்கிடாதே அப்பா இருக்கிறே, என் மார்பிலே நீ சாய்ந்து, கலங்கிடாதே அப்பா இருக்கிறேன், இந்த யுத்தம்
என்னுடையது கலங்கிடாது அப்பா இருக்கிறே என் மார்பிலே நீ சாய்ந்திடு இரவுகள் நீளமாக தோன்றுதோ பகலை காண நீ தயங்கிறாயோ கலங்கிடாதே அப்பா இருக்கிறேன் இந்த யுத்தம் திகைத்திடா அப்பா இருக்கிறேன் என் மார்பிலே ரிதல ரத்தன நோரால நன்றி 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 உடைய ஊழியக்காரனாகிய நான் உங்க பிள்ளைகளுக்கு தனித்தனியாக ஜெபிக்கிறதுக்கு முடியாட்டாலும் உங்க பலிபீடத்திலிருந்து சேர்ந்து ஜெபிக்கிறப்பா வலக்கையால் தாங்குகிறீர் இடக்கையாய் அப்படி தவழுகிறீர் போதும்பா வருத்தத்தை சுமந்த நாட்கள் போதும்பா எங்க பிள்ளைங்களை நிறைய பேர் அற்பமா தான் நினைக்கிறாங்க உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த வார்த்தையே கேட்டு கேட்டு எங்க பிள்ளைகளுடைய அப்படியே இருதயம் அப்படியே நொந்திருச்சுப்பா உன்னால எனக்கு என்ன பிரயோஜனம் மேனேஜர் சொன்னாலும் அப்படித்தான்ப்பா சொல்றாங்க பிள்ளைங்க சொன்னாலும் அந்த வார்த்தையை தான் சொல்றாங்க அப்ப யார் சொன்னாலும் சில நேரத்தை எங்க மனசே சொல்லுது என்னால என்ன பிரயோஜனம் ஆனா உங்க வார்த்தையை நாங்க நம்புறோம் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமானவைகளாய் பயங்கரமானவைகளாய் உங்க வருகை தாமதிக்கும்னா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள இந்த வார்த்தைய நீ ரொம்ப பிரயோஜனம் உள்ள நபர் ஓ ஹல்லேலூயா 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 உங்க கைய வச்சுக்குங்க ஆண்டவரே உங்க கைய வச்சுக்குங்க ஆண்டவரே உங்க கரத்தை வச்சிருங்க ஆண்டவரே உங்க கரத்தை வச்சிருங்க எங்க பிள்ளைங்க மேல உங்க கரத்தை வச்சிருங்க ஆண்டவரே ஒரு கைய அப்படியே தலை மேல வச்சு இன்னொரு கைய அப்படியே தோளை போட்டு அப்படியே கட்டி நீங்க அணைச்சு நான் அதை ஃபீல் பண்ற ஆண்டவரே நான் அதை உணர்ற ஆண்டவரே ஒரு கை என் பிள்ளை தலை மேல இருக்குது ஆனா இன்னொரு கையினால அப்படியே சேர்த்து அந்த தோளோட சேர்த்து கலங்கிடாதே அப்பா இருக்கிறேன் இந்த யுத்தம் என்னுடையது கலங்கிடாதே அப்பா இருக்கிறே மார்பிலே கலங்கிடாதே ஜபங்கள் கேட்கப்படட்டும் ஆண்டவரே அவங்க கண்ணீர் உங்க சமூகத்துல வந்து சேரட்டும் ஆண்டவரே அவருடைய பெருமூச்சு உங்க சமூகத்துல வந்து எட்டிரட்டும் ஆண்டவரே அவங்க கடந்து போகிற பாதை உங்களுக்கு இப்ப தெரியட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவங்க போற சூழ்நிலை உங்களுக்கு தெரியட்டும் ஆண்டவரே
உங்க கடந்து போகிற பாதை உங்களுக்கு தெரியட்டும் ஆண்டவரே. நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் போகும் வழியை அவர் அறிவார். இப்போ இப்போ இந்த ஜெபத்துல எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அவங்க போகிற வழி உங்க கண்ணுக்கு அப்படியே தெரியட்டும். நீ போகிற பாதை எனக்கு தெரியுது. நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்க திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ரொம்ப பெரிய இரக்கம் பாராட்டிட்டீங்க. இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல, அதுவும் இவ்வளவு நெருக்கமான இடத்துல, ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்குற அளவுக்கு கூட எங்களுக்கு தெம்பில்லை ஆண்டவர். ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட எங்களால வாங்க முடியாது ஆண்டவர். ஆனா அதுக்குன்னு ஆட்களை எழுப்பி, அதுக்குன்னு என் பிள்ளைகளுடைய இருதயத்துல பேசி அவங்கள ஆசீர்வதிச்சு இந்த இவ்வளவு ஒரு பெரிய இடத்தை சுதந்திரிக்கிறதுக்கு கிருபை பாராட்டுறீங்களே, இரக்கமா இருந்தீங்களே, உங்களுக்கு நன்றி, நன்றி. நீர் எழுப்பின பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், நீர் எழுப்பின கரங்களுக்காக ஸ்தோத்திரம். இதுவரையிலும் நடத்தினவர் இனியும் நடத்துவே. மாதம் மாதம் 10 லட்சம் ரூபாய் நாங்க கட்ட வேண்டியது உமக்கு தெரியும் ஆண்டவர். எங்களுக்கு அது ரொம்ப பெரிசு, எங்களுக்கு அது எட்ட முடியாதது. ஆனா ஒரு மாதம் கூட நாங்க யாரிடத்துலயும் கையேந்தாதபடி அதை சரியா செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் நீங்க எங்களை நம்பணும் ஆண்டவரே, நம்பணும் ஆண்டவரே, நம்பணும் ஆண்டவரே. கர்த்தர் மாதம் மாதம் அந்த தேவைகளை எங்களுக்கு சந்திக்கிறதற்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் இவ்வளவு பரந்து விரிந்த இடம், அப்படியே உங்க கைகளை எல்லா பக்கமும் நீட்டி, கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே ஒரு 3800 ஸ்கொயர் ஃபீட்ல நம்முடைய இந்த திருச்சி இந்த இந்த ஹால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3800 4000 இருக்கும், 4000 ஸ்கொயர் ஃபீட். இப்போ நம்ம போட்டிருக்கிற ஷெட்டு வந்து 5000 ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட 5000+ வந்து ஒரு 4000 போட்டோம் அப்படின்னா 9000 ஆயிடுச்சா. அவ்வளோ இந்த இடம் இனி முடிச்சா அப்படி வந்துடும். இந்த இடத்துல எல்லாம் ஆத்துமாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. கோயம்புத்தூர் பட்டணத்தில் ரட்சிக்கப்படாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கோயம்புத்தூர்ல இந்த ரத்தினபுரியில் இருக்கிறவங்க மட்டும் 800,000 பேர் இருக்காங்களாம். 800,000 தசம பாகம் கொடுத்தா கூட 8000 வந்துருச்சு, அவ்வளோதான் இடம் பத்தாது. அதனால 50 லட்சம் பேருக்கு மேலே பட்டணத்தில் இருக்காங்க. எல்லாம் ரட்சிக்கப்படணும். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த வருஷம் முடிச்சு புது வருஷத்துக்குள்ள போறதுக்குள்ள இந்த ரெண்டு சர்வீஸுக்கும் இந்த இடம் நிரம்பி வழிய. எத்தனை ஆத்துமக்கள் இந்த பட்டணத்தில் இருக்கிறாங்க ஆண்டவரே, அவங்களெல்லாம் நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே. எல்லாரும் அந்த இடத்துக்கு நேராய் கரங்களை நீட்டி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah, Hallelujah. நிரப்ப படட்டும் ஆண்டவரே, ஆத்துமாக்களால் நிரப்ப படட்டும் ஆண்டவரே, நிரப்ப படட்டும் ஆண்டவரே. வலதுபுறமும் இடதுபுறமும் எத்தனை ஜனங்கள், எத்தனை ஜனங்கள், ஒவ்வொரு ஜனங்களும் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே இப்பொழுது 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 ஹல்லேலூயா இயேசுவே. ஒரு திறந்த வாசல் கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு, ஒரு திறந்த வாசல். 2023வது ஆண்டு கம்ஃபர்ட் திருச்சபைக்கு ஒரு திறந்த வாசல். உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள். இந்த வார்த்தை நிறைவேறுகிற காலம். இடம் 10ல இன்னும் விரிவாக்கணும் அப்படின்ற ஒரு
செய்தியை நாங்க கேட்கணும் ஆண்டவரே. எத்தனை ஜனங்கள் அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க, எத்தனை ஜனங்கள் உம்மை நீங்க இல்லாம வாழ்றாங்க, அவங்க எல்லாரையும் கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த வருஷம் ஒரு 200-200 பேருக்காவது நாங்க ஞான ஸ்நானம் கொடுக்கணும் ஆண்டவரே. ஒரு 200 பேராவது ஞான ஸ்நானம் எடுக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா. ஒரு 300 வாலிபர்களாவது கர்த்தரை ஏற்றுக்கொண்டு திருச்சபைக்குள்ள வரணும் ஆண்டவரே. அதற்கு நம்புகிறதற்காக நன்றி. நம்முடைய பிள்ளைகள் எல்லாவரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க நல்லா இருக்கட்டும். இந்த மாதத்துக்குள்ள குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானங்கள் வரட்டும். அவங்க மனசுல நினைக்கிற எல்லாம் நடக்கட்டும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்தர் செய்த ஆமென். ஸ்பெஷலா ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே, ஆன்லைன் மூலமாய் இந்த செய்திய இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். உங்களை ஆசீர்வதிங்க. அவங்க எங்க ஊழியத்துக்காக செய்யறதெல்லாம் நினைச்சிருங்க. அவங்க ஜெப குறிப்புகள்லாம் பதில கத்தர் தாங்க. உங்க கிருபை தாங்கட்டும். பொறாமையின் கண்கள், எரிச்சலின் கண்கள் எல்லாம் மாறட்டும். சுற்றி பெரிய பாதுகாப்பு இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.